ओम ज्ञानतिमिरांधस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ ஜெகநாதரின் தெய்வீகமான லீலைகள், கடந்த சில தினங்களா நம்ம பகவானுடைய ஜெகநாதருடைய திருவிளையாடல்கள், ஜெகநாதருடைய திருவிளையாடல்கள், பகவான் லீலையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்ன, பகவான் ஜெகநாதர் நமக்கு என்ன பாடம் கற்பிச்சு தராரு, ஒரு லீலைகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது. அப்ப முதல் நாள் சத்சங்கத்துல ஜெகநாதர் அவதாரத்தினுடைய வெளிப்புறமான காரணம், எக்ஸ்டர்னல் ரீசன், வெளிப்படையான காரணம், எதனால ஜெகநாதர் இந்த பூமியில தோன்றினாரு, பகவான் ஜெகநாதர் இந்திரதும்னா அப்படிங்கிற பக்தர் ராஜா ராஜ ரிஷி இந்திரதும்னுடைய சேவை, அவருடைய பக்தி, அவருடைய உற்சாகம், பகவான் மேல் அவர் கொண்டிருக்கிற அன்பு, அந்த உற்சாகமான பக்தனை மேலும் மகிழ்விப்பதற்காக பகவான் இந்த பூமியில ஜெகநாத பெருமாள் திருவாதாபம் செய்தார். அப்ப முதல் நாள் சத்சங்கத்துல ஜெகநாதருடைய ஜெகநாதர் ஜெகநாத அவதாரத்துடைய வெளிப்படையான காரணம் பார்த்தோம். இரண்டாம் நாள் சத்சங்கத்துல ஜெகநாத அவதாரத்துடைய உட்புறம், இன்டர்னல் ரீசன், அந்தரங்கமான காரணம், ரகசியமான காரணம், பகவான் ஸ்ரீ ஜெகநாதர் எதற்காக இந்த பூமியில தோன்றினார் அப்படின்னு ரகசியமான காரணம், அவர் கோபிகளுடைய பாவத்துல, அவர் கோபிகளுடைய மனோபாவத்துல, கோபிகளை பிரிந்து அந்த விரக தாபம், அந்த விப்ரலம்ப பாவம், அந்த ஒரு பாவத்துல தன்னுடைய பாலி லீலைகளை தானே அனுபவித்துக் கொண்டு, தன்னுடைய லீலைகளால், தன்னுடைய குழந்தை பருவ லீலைகளால் கவரப்பட்டு அந்த லீலைகளை அனுபவித்து மிக உற்சாகமான ஒரு உன்னதமான ரூபத்துல தரிசனம் கொடுத்தார். இப்ப நாரதருடைய வேண்டுகோளாலையும் பகவான் கலியுகத்துல இந்த மாதிரி ஒரு ரூபத்தில இருந்து எல்லோருக்கும் அருள்வாளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுனால பகவான் இந்த ஆனந்த சுரூபி, பூர்ணமான ஆனந்தம், ஆனந்தத்தினுடைய பக்தியினுடைய பிரேமத்துடைய பரவசமான நிலை ஜெகநாதர் இருக்கக்கூடியது. கிருஷ்ணரே 1000 மடங்கு ஆனந்தத்தில் இருக்கார்னார் ஜெகநாதர். இது அவருடைய இன்டர்னல் ரீசன், உள்ளுரைக்காக அந்தரங்கமான காரணம். அதற்கு பின்பாக புருஷோத்தரம கஷேத்திரமான ஜெகநாத் பூரியினுடைய மகாத்மியம், ஜெகநாத் பூரியினுடைய மகாத்மியம், மகாதேவர், பிரம்மதேவர், யமராஜ், மார்க்கண்டேயர் போன்ற பெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் வழிபாடு செய்த ஸ்தலம். பிரம்மதேவர் தவம் செய்திருக்காரு, மகாதேவர் தவம் செய்திருக்காரு, பகவானுடைய லீலைகளை காண்பதற்காகவும், பகவானுடைய லீலைகளில் பங்கு பெறுவதற்காகவும், பகவானுடைய தாமத்தை ப்ரொடெக்ட் பண்றதை காப்பதற்காகவும் அங்கு மகாதேவர் துவாரக பாலகரா இருக்கார், தாம்பாசியா இருக்கார். அதே போல பிரம்மதேவரும், மார்க்கண்டேய ரிஷி, யமராஜ், இது மாதிரி புருஷோத்திரம கஷேத்திரமான ஜெகநாத்பூருடைய மகாத்மியத்தை வந்து இரண்டாம் நாள் சத்சங்கத்துல பார்த்தோம். மூன்றாம் நாள் சத்சங்கத்துல ஜெகநாதருடைய பல்வேறு லீலைகள், ஸ்நான பூர்ணிமா, வருடத்துக்கு ஒரு முறை ஜெகநாதர் வந்து நீராடுறார், அவருக்கு வந்து குளியல் திருமஞ்சனம் செய்யறாங்க, அபிஷேகம் பண்றாங்க, மிக அற்புதமான ஸ்நானவேதி அல்லது ஸ்நான பூர்ணிமா அல்லது ஸ்நான யாத்திரா அப்படின்னு பகவானை எழுந்தருள பண்ணி, ஸ்நான மண்டபத்துல ஜெகநாதர் எழுந்தருள பண்ணி அந்த ஸ்நான மண்டபத்துல அற்புதமான பூஜைகள்லாம் பகவானுக்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யறாங்க. அப்ப ஸ்நான யாத்திரையுடைய முக்கியத்துவம், அதுக்கப்புறம் ஹாத்தி வேஷம், கஜ வேஷம், ஆணை முகத்துவனாக ஜெகநாத பெருமாள் ஆணை முகத்துவனாக காட்சி கொடுக்கிற கதை சரித்திரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு ஜுரம் வந்து காய்ச்சல் வந்துடுது, பகவானுக்கு காய்ச்சல் வந்து அந்த ஒரு லீலை, அன்னவசரா வர்சரான தர்சனம், அன்னவசரான யாருக்கும் தர்சனம் இல்லை, நோ தர்ஷன், 15 நாள் பகவானே தன்னை குவாரண்டைன் பண்ணி லாக்டவுன்ல இருந்தாரு.
இது வந்து ஜெகநாதருடைய தெய்வீகமான லீலை ஒன்று. அப்ப அந்த காலத்துல சபரா என்று அழைக்கூடிய தைத்தியபதி சொல்லக்கூடிய பழங்குடி இனத்தவர் மட்டும் ஜெகநாதரை சேவிக்கிறாங்க, அவரை வழிபாடு பண்ணுவாங்க, அவருக்கு மருந்து கொடுக்கறாங்க, வேற யாரும் அனுமதி இல்லை. சோ இந்த லீலைக்கும் வந்து உட்புறமான காரணம் வெளிப்புறமான காரணம். பகவான் கோபிகளுடைய பிரிவுல வெளிப்புறமா ஸ்நான யாத்திரை முடிந்து பகவானுக்கு வந்து ஜரம் காய்ச்சல் வந்தது, வெளிப்புறமான காரணம் இந்த சபரா இனத்தவரோட அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக. அந்தரங்கமான காரணம் கோபிகளுடைய பிரிவால் பகவான் வந்து காய்ச்சல் வசப்பட்டு விட்டார். இப்படி ஒரு லீலை. அப்ப அந்த லீலையில கூட இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் உண்மைதானா, இதை எப்படி நம்புறது, அதுக்கு பல்வேறு வரலாற்று சான்றுகள் நம்ம பார்த்தோம். கணபதி பட்டாவுடைய கணபதி பட்டா கணபதி பக்தர் அவருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றதுக்காக பகவான் ஆணை முகத்தனாக கஜ வேஷத்துல தரிசனம் கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்மாங்கிரி தாந்திரிக், ஒரு யோகி தாந்திரம் தாந்திரிக் பண்ணக்கூடிய ஒரு யோகி, தந்திரம் மந்திரம் எல்லாம் செய்யக்கூடிய யோகி வந்து இது வந்து உண்மை இல்லை, இந்த 15 நாள் வழிபாடு ஒன்றும் கிடையாது, ஏமாத்துறாங்க, இது ஒரு மூட நம்பிக்கை, கடவுளுக்காவது பரபிரம்மத்துக்காவது ஜுரம் வர்றதாவது, இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு இதை வந்து இந்த ஒரு மூட நம்பிக்கை, இந்த சடங்கு இது ஒரு நீங்க சடங்கா பண்றீங்க, இது உண்மை இல்லை, இது ஒரு மூட நம்பிக்கை, இதை நான் இந்த உலகத்துக்கு காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த கர்மாங்கிரி தாந்திரிக் அந்த மந்திரவாதி வந்து தன்னுடைய யோக சித்தியினால ஜெகநாதரை தரிசனம் பண்ண முயற்சி பண்ணாரு, கடைசியில் தோல்வி அடைந்தார். அவருடைய யோக சித்தியும் அவர் தாந்திரிக முறை எல்லாம் தோல்வி அடைந்து தன் ஒப்புக்கொண்டார். தான் வந்து வீண் கர்வமும் அகந்தையும் கொண்டு இந்த அனவசர காலத்துல 15 நாட்கள் பாராளும் வேந்தனே தரிசனம் செய்யாமல் காத்து கொண்டிருக்கிறார், மாபெரும் தேவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், மகா பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆச்சாரியன்மார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், அப்படி இருக்கும் பொழுது நான் வீண் கர்வம் தற்பெருமை கொண்டு என்னுடைய யோக சித்தியினால பகவானை அடைந்து விட வேண்டும், என்னுடைய யோக சித்தியினால பகவானை அடைந்து விட வேண்டும் முயற்சி செய்து அது பெரும் தோல்வி ஏற்பட்டது ஒப்புக்கொண்டார். பின்பு அவரும் பகவானுடைய பக்தரான கர்மாங்கிரி தாந்திரி. சோ இந்த ஏழைகள்லாம் நம்ம கடந்த சில தினங்களா பார்த்த வைபவங்கள், ஜெகநாதருடைய அமானுஷ்யமான தெய்வீகமான லீலைகள். இப்படி ஜெகநாதர் புருஷோத்தம க்ஷேத்திரத்துல லீலா புருஷோத்தமனாக பக்தர்களோடு பல்வேறு லீலைகள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதே புருஷோத்தம க்ஷேத்திரத்துல பிரேம புருஷோத்தமனாக, பிரேமம் கிருஷ்ண பிரேமத்தினுடைய சொரூபம், பிரேம புருஷோத்தமனாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம் நே கௌரத்வசே நமகா. நமோ மகாவதன்யாய, ரொம்ப கருணை வாய்ந்தவர். அப்படி என்ன கருணை பண்றாரு, கிருஷ்ண பிரேம பிரதாயதை, எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம், கிருஷ்ணாய கிருஷ்ணர் தான் கிருஷ்ண சைதன்யராக தோன்றியிருக்கிறார், அவருக்கு அந்த கௌரங்கருக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்ப ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சாக்ஷா ஸ்வயம் பகவான். இந்த ரெண்டு விதமான லீலை, ஒரு பக்கம் ஜெகநாதர், இனி ஒரு பக்கம் சைதன்ய மகாபிரபு. புருஷோத்திரம க்ஷேத்திரத்தில் ஜெகநாத பெருமாள் கோபிகளுடைய பிரிவை நினைத்துக் கொண்டு அவங்களே எண்ணிக்கொண்டு வாடிக்கொண்டிருக்கிறார். அதே ஜெகநாத பெருமாள் ஸ்ரீ சைத்தன்யராக திருவாவதாரம் செய்து நவதீபத்தில் தோன்றி அவருடைய பால்ய லீலை, எப்படி கிருஷ்ணர் வந்து தன் பால்ய லீலையில் விருந்தாவனத்தில் கழித்தாரோ, பகவான் கிருஷ்ணர் யமுனா நதிக்கரையில் கோபிகளோடு லீலை செய்தது, கோவர்தன மலையை கொடையா பிடித்தது, யமுனையில் ஜலக்கிரீடை செய்தது, கண்டுகளுடனும் பசுக்களுடன் நண்பர்களுடனும் கண்டுகளுடனும் பசுக்களுடன் நண்பர்களுடன் லீலை செய்தது, இது பூரா பிருந்தாவன லீலை. கிருஷ்ணர் கிருஷ்ணா பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை பிருந்தாவனத்தில் செய்தது போல ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தன் பால்ய லீலைகளை நவதீபத்தில் கழித்தார். நவதீபத்தில் வந்து கிருஷ்ணர் செய்தது போல குறும்புத்தனம் எல்லாம் பண்ணியிருக்கார். எப்படி கிருஷ்ணர் குறும்புத்தனம் எல்லாம் பண்ணாரு, இன்னொருத்தர் வீட்டில் போய் வெண்ணெய் தில்றது, குழந்தைகளை கிள்ளி வச்சிடுறது, அப்புறம் அவங்க வீட்டில் யூரின் போயிடுறது, இதெல்லாம் பண்ணார் கிருஷ்ணா. இதே போல லீலைகளை கௌரங்கரும் செய்தார். கௌரங்கரும் வந்து பக்கத்து வீட்டுல போய் பானையில் இருக்கிற தயிரை தேடிடுறது, அங்குள்ள பொருட்கள்லாம் உடைச்சிடுறது, அப்புறம் அங்க குழந்தைகள் தூங்கிட்டு இருந்தா கிள்ளி வச்சிடுறது, கங்கையில போய் நீராடுவது, அங்கு பிராமணருடைய காலை பிடிச்சு இழுத்து விட்டுறது, பிராமணர்கள்லாம் கங்கையில வந்து மந்திர காயத்ரி மந்திரம் ஜபிப்பாங்க, அப்ப அவங்க காலை பிடிச்சு இழுத்து விட்டு அவங்க குடுமையெல்லாம் முடிச்சு போட்டு விட்டு அவங்களுடைய துணியெல்லாம் தூக்கி கங்கையில போட்டு நிறைய குடும்பத்தனம் பண்ணுவார். எப்படி கிருஷ்ணர் நவதீபத்தில் விருந்தாவனத்தில் குறும்புத்தனமான லீலைகள் செய்தாரோ அதே போல பால்ய லீலைகளை கௌரங்கர் சைத்தன்ய மகாபிரபு நவதீபத்தில் செய்தார்.
அதுக்கப்புறம் நிமாய் பண்டிதன், பெரும் பண்டிதன், பிரகஸ்பதி தோற்றுவிடக்கூடிய அளவுக்கு பாண்டித்யத்தில் பெரும் புகழ் பெற்றவர் நவதீபத்தில் நிமாய் பண்டிட். பெரும் தத்துவவாதிகளும் பிராமணர்களும் வேத வெப்பன்னர்களும் புரோகிதர்களும் யாரும் நிமாய்க்கு ஈடாக முடியாது. நிமாயினுடைய பாண்டியத்துக்கு முன்பு யாரும் ஈடாக முடியாது. பரம புருஷோத்தமன் பகவான் அப்படி நிமாய் பண்டிதரான ஒரு ஒரு மிடுக்கான ஒரு கம்பீரமான நிலை புரிந்து வந்தார் நவதீபத்தில். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்த நிலையை தொடங்கினார். அவருடைய அவதாரம் கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பக்தி விநியோகப்படும். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்க உபாங்காஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை யஜயதிகே சுமேதசகா. கிருஷ்ணர் தான் ஆன கருப்பு இல்ல, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம், கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு, சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஆன கருப்பு இல்ல, உருக்கிய பொன் நிறத்துல இருக்க, தங்கத்தை காய்ச்சி உருக்கி ஊத்துனா என்ன ஒரு கலர் இருக்கு, அந்த மாதிரி பொண்ணு கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம். ச அங்க உப அங்க அஸ்தரம், தன்னுடைய அஸ்தரங்களோடும் அங்கங்களோடும் பரிவாரங்களோடும் இந்த பூமியில தோன்றினர். எதுக்காக? யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை, நாம சங்கீர்த்தனம். பாருங்களேன், சைத்தன்ய மகாபிரபு உருக்கிய பொன் நிறத்துல இருக்க, நீண்ட கூந்தல், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், தன் சகாக்களோடு தோன்றார் சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்க உபாங்க யஜ்யம் சங்கீர்த்தன பிராய, கலியுகத்துடைய யஜ்யம் சங்கீர்த்தனம், நாம யஜ்யம் ஜப யஜ்யம், யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, நான் கலியுகத்துல அதாவது நான் ஜபங்கள்ல நாம ஜபமா இருக்கு. யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, கீதையில சொல்றார் கிருஷ்ணா, நான் யாகங்களிலே ஜபயாகமாக இருக்கிறேன். அந்த ஜப யஜ்யம், அந்த சங்கீர்த்த யஜ்யத்தை பகவானே கலியுகத்துல ஸ்தாபனம் செய்தார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. யஜ்யம் சங்கீர்த்தனம் யஜயதிகி சுமேதசக. அப்ப யாரெல்லாம் ரொம்ப புத்திசாலியோ, யாரெல்லாம் ரொம்ப புத்திசாலிகளோ அவங்க சைத்தன்யம் அப்படியே சங்கீர்த்த இயக்கத்துல கலந்துக்குவாங்க. இப்ப நம்மளுடைய மீட்டிங்ல வந்து 100 பேருக்கு மேல வந்திருக்கிறாங்க, ரொம்ப புத்திசாலிகள் எல்லாருமே. சைத்தன்யம் அப்படி இயக்கத்துல யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்களோ அவங்கதான் சுமேதா, மேதா அதிமேதா சுமேதா. மேதானா புத்திசாலி, அதிமேதானா ஓரளவுக்கு புத்திசாலி, சுமேதானா அவனை விட புத்திசாலி யாரும் கிடையாது. அப்ப கலியுகத்துல யார் பெரிய புத்திசாலி? ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுடைய சங்கீர்த்தன இயக்கத்துல கலந்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ண, நாம ஜபிப்பது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. அவர் பெரும் பாக்கியவர். இப்படி நவதீப தெருக்கல்ல தன் சகாக்களோடு ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்தார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. பின்பு எல்லா வீழ்ந்த ஆன்மாக்கள், நம்மை போல வீழ்ந்த ஆன்மாக்கள், கட்டுண்ட ஆன்மாக்கள், பந்தப்பட்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக பகவான் இளம் வயதிலே சன்னியாசம் எடுத்துக்கொண்டார். 24 ஆண்டு காலம் 24 ஆண்டு காலம் சைத்தன்ய மகாபிரபு நவதீபத்தில் லீலை பண்ணார். அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். கட்டுவான் ஒரு இடம் வங்காளத்துல, நீங்க வெஸ்ட் பெங்கால் எவ்வளவு பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல, எவ்வளவு பேர் நவதீபம் போயிருக்கீங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கட்டுவாங்கிற ஸ்டேஷன் போற வழியில நவதீப் தாம், நவதீப் தாம்ல இருந்து அடுத்து தென் ஆப்டர் தட் கட்டுவா, அந்த கத்துவாங்கிற இடத்துல தான் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்ட உடனே அவருடைய மனது காற்றை விட வேகமா போது விருந்தாவன். நான் விருந்தாவனத்துக்கு போகணும், பகவான் லீலை செய்த இடங்கள்லாம் பார்க்கணும், யமுனா நதியில் நீராட வேண்டும், கோவர்த்தன மலையை தரிசனம் செய்து கோவர்த்தன மலையை கிரிவலம் சுற்றி வலம் வர வேண்டும். அப்படி மனது பூரா விருந்தாவனத்தை நோக்கி போகுது. ஓடுறார் மகாபிரபு சன்னியாசி, கண்ணுல இருந்து அப்படி அருவி மாறி கண்ணீர். அப்போ வானத்திலிருந்து ஒரு அசிரீரி, ஓ மகாபிரபு, ஸ்ரீ சைத்தன்யரே கௌரங்கரே, இப்ப நீங்க விருந்தாவனம் போக வேண்டாம், நீங்க வந்து அவதார நோக்கம் வேறு, அது சமயம் வரும்போது நீங்க விருந்தாவனத்துக்கு போகலாம், நீங்க திருப்பி நவதீபத்துக்கே போனீங்க. மகாபிரபு திரும்ப நவதீபத்தில் வந்துட்டு தன்னுடைய சங்கீர்த்தனை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மகாபிரபு என்ன முடிவு பண்ணாரு, இப்போ நான் வந்து சன்னியாசம் எடுத்துட்டேன், நான் விருந்தாவனம் போகணும், ஆனால் விருந்தாவனம் போகணும் அதுக்கான வாய்ப்பு பாக்கியம் எப்படி போறது? அப்போ பக்தர்கள்லாம் சொல்றாங்க, மகாபிரபு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். அழுறாங்க முகுந்த தத்தர், முராரி குப்தர், வாசுதேவ தத்தா, ஸ்ரீதர பண்டிதர், ஹரிதாஸ் தாக்கூர் எல்லாம் அழுறாங்க, மகாபிரபு நம்மளை விட்டு போயிடுவாரோ, மகாபிரபு எப்பவுமே விருந்தாவனம் போகணும் துடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப சச்சி மாதா, சச்சி தேவி மகாபிரபுடைய அம்மா, சச்சி மாதா கௌரங்கரை மடியில அமர்த்தி கொண்டு சொன்னாங்க, கௌரங்கா, ஓ சைத்தன்யா, நீ விருந்தாவனம் போயிட்டா நான் எப்படி உன்னை வந்து பார்ப்பேன், உன்னை பற்றி தகவல் தான் எனக்கு எப்படி தெரியும், நீ அவ்வளவு தூரம் போயிட்டா ரொம்ப தூரம் போனா, அதெல்லாம் நீ விருந்தாவனம் போக வேண்டாம், எனவே நீ சன்னியாசம் எடுத்தாச்சு,
நீ சன்னியாசம் எடுத்துட்டே வீட்டை விட்டு போறதா முடிவாயிடுச்சு. ஆனாலும் நீ பிருந்தாவனம் போக வேண்டாம், ஜெகநாதபுரியில தங்கிக்கோ. ஜெகநாதபுரியும் வங்காளமும் இரு வீடுகளுக்குள்ள பக்கத்து பக்கத்து அறை போல, ஒரு வீட்டுல இருக்கிற ரெண்டு அறை. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டினா ரெண்டு பக்கத்துல ரெண்டு ரூம் இருக்கு இல்லையா, அது போல ரொம்ப பக்கம் ஜெகநாதபுரியும் வங்காளம் மேற்கு வங்காளம். அப்ப சச்சி மாதா சொன்னாங்க, நீ ஜெகநாதபுரியில தங்கிக்கிட்டீங்கன்னா விருந்தாவன கிருஷ்ணர், அந்த விருந்தாவனம் பேரு ஜெகநாதபுரி வேறு அல்ல, அங்கு பகவான் புருஷோத்தமன் ஜெகநாதராக எழுந்தொள்ளி இருக்கிறார். நீ அதனால பூரியிலேயே தங்கிக்க, பூரியில தங்கிறது வேற விருந்தாவனத்துல தங்கிறது வேற அல்ல. கௌரங்கா நீ பூரியிலேயே தங்கிக்கோ, அப்போ எனக்கு உன்னை பத்தி அடிக்கடி பக்தர்கள்லாம் உன்னை தரிசனம் பண்ண வருவாங்க, உன்னை பற்றி தகவல் எனக்கு தெரியும். நீ கூட அடிக்கடி கங்கா ஸ்நானம் பண்றதுக்காக வங்காளத்துக்கு வரலாம், இப்படி உன்னை பற்றி தகவல்கள் எனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும். அன்பான அன்னை சச்சி மாதா, சச்சி தேவி யசோதா மாவட்டத்தும் தேவிகளிருந்து வேறானவங்க அல்ல. யாரு தேவிகளா தோன்றுனாங்களோ அவங்க தான் சச்சி மாதாவா தோன்றி இருக்காங்க. அப்போ சச்சி மாதா தேவிகி யசோதாவிலிருந்து வேறானவங்க அல்ல. தனக்கு பிரியமான அன்னையோட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியில் தங்குவதற்கு சம்மதித்தார். அப்ப ஜெகநாதபுரி போங்க மகாபிரபு, பக்தர்கள் மகாபிரபு ஜெகநாதபுரி போகும்போது பக்தர்லாம் அழற மயங்கி விழுந்தாங்க. தங்களுடைய உடல்ல இருந்து தங்க உடல்ல இருந்து உயிரை பிரிச்சு எடுத்தது போல, நம்ம உடல்ல இருந்து உயிரை பிரிச்சு எடுத்தா இது ஒரு வெறும் நடைப்பின மாதிரி, அது போல வாழ ஆரம்பிச்சு. சைதன்மாவுடைய பிரிவு தாங்க முடியாம பக்தர்லாம் அழறாங்க. வெறும் நாலு பக்தர் மட்டும் கூட வந்தாங்க, நித்யானந்த பிரபு, முகுந்த தத்தர், ஸ்வரூப் தாமோதரர், ஜெகதானந்த பண்டிதர். நாலு பேர் தான், நித்யானந்த பிரபு, முகுந்த தத்தர், ஜெகதானந்தர், ஸ்வரூப் தாமோதரர். நான்கு அந்தரக நெருக்கமான பக்தர்கள் மட்டும் கூட அழைச்சிட்டு மகாபிரபு வங்காளத்தை விட்டு ஜெகநாதபுரிக்கு வர யாத்திரை வர, பல்வேறு லீலைகள் யாத்திரையில வரும்போது, அதெல்லாம் இன்னொரு சமயம் வரும்போது அதெல்லாம் நம்ம பேசுறோம். பகவானுடைய மகாபிரபுடைய சைத்தன்யமான லீலைகள். அப்போ ஜெகநாதபுரியில வந்து தங்கியிருக்க மகாபிரபு பிருந்தாவன, அதாவது வங்காளத்திலிருந்து ஜெகநாதபுரி நோக்கி வர வர அவருடைய ஆனந்தம் அதிகரிக்குது. முதல் நாள் வகுப்புல பேசணும், அத்தர் நாளான்னு ஒரு பிரிட்ஜு, 18 சர்க்கிள் வளைவு உள்ள அத்தர் நாளான்னு ஒரு பாலம். அந்த பாலத்துக்கிட்ட வந்து ஜெகநாதருடைய கோபுரம், அந்த கோபுரத்து மேல உள்ள அழகான நீலாச்சல சக்கரம், நீல சக்கரம், சுதர்சன் சக்கரம், அதை பார்த்த உடனே மகாபிரபு வந்து பக்தியினுடைய பரவசத்தில் அப்படி காற்றை விட வேகமா பறந்து ஓடி வர்றாரு. ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெகநாதோட புகழ் பாடி ஓடி வந்தார். ஓடி வர்றாரு, இவங்க பின்னாடி பக்தர்கள் பின்னாடி ஓடி வர்றாங்க. மகாபிரபு அவங்களால பிடிக்க முடியல, காற்றை விட வேகமா மகாபிரபுவை அவங்களால நெருங்க முடியல, அவ்வளவு வேகமா வர்றாரு மகாபிரபு. வேகமா வந்து ஜெகநாதருடைய கோயில்ல வந்து பகவானை தரிசனம் செய்த உடனே அப்படியே மயங்கி விழுந்தார். கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர் வந்து பக்கத்துல உள்ளவங்க மேல தெளிச்சு எல்லாரும் அதிசயமா பாக்குறாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பூஜாரிகள், பிராமணர்கள், பாண்டாக்கள், எவ்வளவு பேர் அங்க இருக்காங்க. சைதன்ய மகாபிரபு ஒரு பெரிய தங்க மலை, தங்கம் அவர் ஒரு ஒரு கோல்டன் மவுண்டன், ஒரு தங்க மலை தரையில வந்து அப்படி ஓடி வருது போல வந்து அவர் மயங்கி விழுந்து தரையில உருண்டு பெற, தங்க மலை தரையில உருண்டு பெறது போல மகாபிரபு கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர் வந்து அப்படியே நனைந்து ஆறா ஓடுது. ஜெகநா ஜெகநா ஜெய ஜெகநா அப்படி ஜெகநாவுடைய புகழ் பாடி அப்படி மயங்கி விழுந்துட்டாரு. எந்த ஒரு அசைவும் இல்ல, உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல. இவங்கெல்லாம் யாரோ இந்த கோயில் இருக்கிறவங்கள மகாபிரபுடைய பரவசத்தை உணர முடியல. கோயில் இருந்த பக்தர்களுக்கு, அங்குள்ள பிராமணர்களுக்கெல்லாம் மகாபிரபுடைய பரவசத்தை உணர முடியாம, யாரோ ஒரு பைத்தியக்காரன், ஒரு ஒரு மதம் பிடிச்ச யானை, ஒரு மதம் பிடித்த யானை கோயில ஒரு பைத்தியக்காரன் வந்தது போல அவங்க நினைச்சிட்டு தடியில எடுத்துட்டு வந்துட்டாங்க மகாபிரபு அடிக்கிறது. அதுக்கப்புறம் இவர் ஒருவேளை இறந்து போயிட்டாரோ, இந்த சாதுக்கு என்னாச்சு, ஒரு சன்னியாசி, இளம் சன்னியாசி, 24 வயசு தான், 22-24 வயசு இளம் சன்னியாசி, சூரியனை போல பிரகாசம், தாமரை போல கண்கள், யார் இந்த சன்னியாசி, எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்போ ஒண்ணு ஒரு உடல்ல எந்த ஒரு அசைவும் இல்ல, அப்படியே மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துட்டார் சைத்தன்ய மகாபிரபு. ஜெகநாதர் பார்த்தோன்னே தன்னுடைய பிரேமத்தினால, அப்ப ஜெகநாதர் ஜெகநாதர் கிருஷ்ணா, கிருஷ்ணர் வந்து கோபிகளுடைய பாவத்துல அமர்ந்திருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா கோபிகளுடைய பாவத்துல, ராதாருடைய பாவத்துல ஜெகநாதர் தரிசனம் பண்றாரு. இது ரெண்டு எந்த லீலைனா, பகவான் தன் பக்தரையே நினைத்துக் கொண்டிருக்கிறார், அதே பகவான் பக்தனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு பகவானை நினைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு ரகசியமான உறவு, ரகசியமான தெய்வீகமான ஒரு அன்பு பரிமாற்றம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதருக்கு. ஜெகநாதர் கோபிகளே எண்ணிக்கொண்டு அப்படி வாடிக்கொண்டிருக்கிறார், கோபிகளுடைய பிரிவு தாங்க முடியாம இருக்காரு, எப்பவுமே கோபிகளே நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஜெகநாதர் கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா மகாபிரபு
கிறிஸ்துவ ஜெகநாதரி நடிச்சுட்டு இருக்காரு. ரெண்டு பேரை சந்திச்சார் மகாபிரபு. மயங்கி விழுந்தார், ஒரு கண்ணுல இருந்து கண்ணீர் எல்லாம் வந்து மகாபிரபு மயங்கி விழுந்தார். தேச்சு பூச்சி இல்லை, எந்த ஒரு அசுவும் இல்ல. ஒருவேளை இந்த சாது யாரோ உடலை விட்டுட்டாரோ, ஜெகநாதர் முன்னாடி வந்து அவரை பார்த்த பரவசத்துல அதிர்ச்சியில உடலை விட்டுட்டாரோ அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஆசை, ஒரு சின்ன மூமெண்ட் கூட இல்லை. அப்ப அந்த நேரத்துல சர்வபௌம பட்டாச்சாரியா, ஒரு பெரும் மாயாவாத பண்டிதன், மாயாவாத தத்துவத்தை கற்று உணர்ந்து நான்கு வேதங்களின் கரத்து குடித்த ஒரு பெரும் பண்டிதன் சர்வபௌம பட்டாச்சாரியா, அவர் தன் சீடர்களோட வர ஜெகநாத தரிசனம் பண்ண வந்து பார்த்தா ஒரு இளம் சன்னியாசி மயங்கி விழுந்திருக்க. கேக்குறாரு, யாரு இவரு, என்ன நடந்தது சொல்றாங்க. யாருன்னே தெரியல, திடீர்னு ஓடி வந்தாரு. ஜெகநாதரை பார்த்தோமே தலகால் குத்திட்டு நடனமானாரு. கண்ணில் இருந்தெல்லாம் அருவி மாறி கண்ணீர் வந்தது. ஒரு மதம் பிடித்த யானையை போல, ஒரு மதம் பிடித்த யானையை போல தரையில ஊருண்டு பரண்டு பயங்கி விழுந்துட்டாரு. இப்போ ஒரு உடலை விட்டுட்டாரு போல, ஒரு உடல்ல உயிர் இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ எல்லாரும் இவங்களும் சுத்தி பத்தி கம்பெல்லாம் வச்சு நிக்கிறாங்க. இந்த பாண்டாக்கள்லாம் எல்லாரும் விளக்கி விட்டார், தள்ளி நெல்லுங்க யாருக்கிட்ட வரான். அவர் கிட்ட போய் கை வச்சு பார்த்தா எந்த ஒரு அசுவும் இல்லை, உடம்புல எந்த ஒரு அசுவும் இல்லை, சுவாசம் எல்லாம் ஒன்றும் தெரியல. கொஞ்சம் ஒரு பஞ்சு துணி, பஞ்சு துண்டு, ஒரு காட்டன், சின்ன ஒரு காட்டன் பிட்டு, அந்த காட்டன் பிட்டு எடுத்துட்டு வந்து பஞ்சு துண்டு எடுத்து மூக்கு கிட்ட வச்சார். லேசா, ரொம்ப மைனூட்டா லேசா அந்த பஞ்சு ஆடிடுது. இப்போ உயிர் இருக்கு, சுவாசம் இருக்கு, சுவாசம் இருக்கு. இது இவருடைய மகாபிரபுடைய தேஜஸை கண்டு சர்வபௌமர் வியந்து போனார். இப்படி ஒரு இளம் சன்னியாசியா, நான் இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே, இவர் யாரு, எங்கிருந்து வந்தாரு, ஏன் மயங்கி விழுந்தாரு, இதற்கான காரணம் என்ன, இவருடைய சரீரத்துல எட்டு விதமான பாவங்கள், அஷ்ட சாத்விகமான எட்டு விதமான பாவங்கள் தோன்றுது. மகாபுருஷன், ஒரு பெரும் மகாபுருஷன் கூட 32 அடையாளங்கள் ஒரு சரீரத்துல. இதெல்லாம் சர்வபௌமர் பார்த்த. இந்த நபர் ஒரு சாதாரண நபரா இருக்கு, இந்த சன்னியாசி ஒரு சாதாரண நபர் அல்ல. இவருடைய உடல்ல எட்டு விதமான பாவங்கள் மாற்றங்கள் தென்படுது. இவருடைய உடல்ல 32 அடையாளங்கள் இருக்கு. இவர் சாட்சாத் ஒரு மகா புருஷனா தான் இருக்கு. அப்ப தன் சீடர்கள் சொல்லி இவர் நம்ம என்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க, யாராவது இவரை தேடி வந்தா என் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வம் பட்டாச்சாரியா மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார். நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியா, சுரூப் தாமோதரர், முகுந்த தத்தா, ஜெகதாரண படுத்து ஓடி வர்றாங்க. மகாபிரபு தேடி வர்றாங்க, கோயில காணும், சுத்தி புத்தி தேடுறாங்க, அழறாங்க. அப்ப சொன்னாங்க, இங்க ஒரு சன்னியாசி வந்தாரு பாத்தீங்களா? ஆமாமா வந்தாரு. என்ன ஆச்சு அவருக்கு? வந்தாரு, மயங்கி விழுந்தாரு, உயிர் உடுக்கோ என்னமோ தெரியல. சர்வபௌம பட்டாச்சாரியர் வீட்டுக்கு போயிருக்காங்க, நீங்க போய் பாருங்க. அங்கிருந்து திரும்பி பட்டாச்சாரியர் வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. அங்க பட்டாச்சாரியோட வீட்டுல மகாபிரபு அப்படியே சமாதினி, மயங்கிய சமாதினியில ஜெகநாதரை பார்த்த உடனே, தன் பிராணநாதன் ஜெகநாத பெருமாளை பார்த்த உடனே சைதன்ய மகாபிரபு அப்படியே மயங்கிய சமாதினியில இருக்கார். சர்வபௌம பட்டாச்சாரியார் வீட்டுக்கு வந்த உடனே இந்த சாதுக்கெல்லாம் வரவேற்றார். நித்யானந்த பிரபு, சொரூப் தாமோதரர், ஜெகதானந்த பண்டிதர், முகுந்த தத்தா, இவங்களெல்லாம் வரவேற்று அவங்களுக்கு வந்து உபசரணம் பண்ணி அப்ப சொன்னாங்க, இது இவர் இவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் இப்படிதான் இருக்காரு, என்னன்னு தெரியலையே, நீங்களே அவருக்கு வேண்டியவரா? ஆமாமா, எங்க கூடதான் வந்தாரு, எங்களுக்கு முன்னாடி கோச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப என்ன பண்ணாங்க, எல்லாம் கீர்த்தனம் பண்ணாங்க. பக்தர்கள்லாம் கீர்த்தனம் கீர்த்தனம் செய்து கீர்த்தனம் செய்து அந்த கீர்த்தனத்தினுடைய பரவசனையில் மகாபிரபு எழுந்தார். மகாபிரபு எழுந்தார், எழுந்த உடனே மகாபிரபு பாதங்களை பற்றி கொண்டார் இந்த பக்தர்கள்லாம். அப்ப சர்வம் பட்டாச்சாரியர் பக்கத்துல நின்றுருக்கார். பட்டாச்சாரியரை பார்த்தோன்னே, நான் உங்களை சந்தித்தது நான் செய்த பாக்கியம், உங்களை போற பெரும் பண்டிதனை, பெரும் பண்டிதனை சந்தித்தது நான் செய்த பாக்கியம். இப்படிதான் மகாபிரபு லீலை தொடங்கியது ஜெகநாத கோயில். பின்பு சர்வபௌம பட்டாச்சாரியர் பெரும் மாயாவாதி, அவர் சொன்னாரு, மகாபிரபு ஓ சைதன்யா, நீங்க எந்த சம்பிரதாயத்துல தீட்சை சன்னியாசம் வாங்கினீங்க, உங்க சன்னியாச குரு யாரு, உங்க திருநாமம் என்ன? என்னுடைய பேர் கிருஷ்ண சைதன்யா, நான் பாரதி சம்பிரதாயத்துல கேசவ பாரதிங்கிறவட்ட சங்கர சம்பிரதாயத்துல கேசவ பாரதிட்டு சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன். கேசவ சம்பிரதாயம் ஒன்றும் பெருசா அவங்களோட சிறப்பு வாய்ந்த சன்னியாசம் இல்ல, நான் உங்களுக்கு வேதாந்தம் கத்துக்கொடு, நீங்க வேதாந்தம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? நான் வேதாந்தம் படிச்சிருக்கேன், ஆனாலும் உங்ககிட்ட இருந்து கேட்கறது நான் செய்த பாக்கியம். நான் உங்களுக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறேன், நான் வேதாந்தத்தை பெரும் பண்டிதன், நான் உங்களுக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறேன், உட்காருங்க. 7 தொடர்ந்து 7 வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா வேதாந்த சூத்திர வேதாந்தங்களை வந்து கற்பிக்கிறார். மகாபிரபு அமைதியா அடக்கமா கேட்டுருக்கார். பரம புருஷோத்தமன், வேதங்களால் அறியப்பட வேண்டியவன், வேதங்களை முற்றிலும் அறிந்தவர், வேதங்களை தொகுத்தவர் அவர்தான். வேதேச சர்வே ரகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம், அந்த பகவானுக்கு சர்வம் பட்டாச்சாரிய வேதாந்த சொல்லிவிடுங்க. என்ன ஒரு வேடிக்கை! மகாபிரபு ரொம்ப பணிவோடு கேட்டுட்டு இருந்தார். 7 நடந்தது.
ஏழாவது நாள் கேட்டாரு சர்வகுமார், ஓ சாது, ஓ சன்னியாசி, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நீ ஒன்றும் சந்தேகம் கேட்கவே இல்லையே. இப்ப நம்ம கூட சத்சங்கம் பண்ணிட்டு கேட்கறவங்களுக்கு யாருக்கு சந்தேகம் இருக்கா? சந்தேகம் ஒன்றும் கேட்கலைன்னா ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம், இல்லாட்டி எல்லாம் புரிஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ சர்வம் பட்டாச்சாரிய கேட்டார், உனக்கு எதாவது புரிஞ்சுதா? இல்ல ஒண்ணுமே புரியலையா? ஓ சன்னியாசி, ஓ சாது, உனக்கு எதாவது புரிஞ்சுதா? மகாபிரபு சொன்னாரு, எனக்கு வேதாந்தம் எல்லாம் நல்லா புரிஞ்சுது, வேதாந்தம் நல்லா புரிஞ்சுது, வேதாந்த சூத்திரம் புரிஞ்சுது. ஆனா உங்க நீங்க கொடுத்த விளக்கம் தான் எனக்கு புரியல, நீங்க கொடுத்த விளக்கம் எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் சர்வபௌம பட்டாச்சாரியா மாயாவாதம் பேசுது, மாயாவாதம் அப்படின்னு சொன்னாரு. என்னது, என்ன புரியல உங்களுக்கு? தன் மகாபிரபு எக்ஸ்பிளைன் பண்ணார். மகாபிரபு அற்புதமா வேதாந்தத்துக்கு விளக்கம் கொடுத்து பட்டாச்சாரிய பிரமிச்சு போனார். பிரமிச்சு போய் மகாபிரபுடைய, இது ஒரு பெரிய லீலை, மகாபிரபுடைய தாமரைத்து சரணடைந்து அந்த ஒரு மாயாவாதி, பெரும் மாயாவாதி பண்டிதன், நான்கு வேதங்களும் கரைத்து குடித்த ஒரு பெரும் பண்டிதன், ஆயிரக்கணக்கான சீடர்கள், நிறைய சன்னியாசிமார்கள் வந்து சாஸ்திரம் படிக்க வருவாங்க. சர்வபௌம பட்டாச்சாரியர், சர்வபௌம பட்டாச்சாரியிட்ட பெரும் சன்னியாசிகளும் துறவிகளும் பல்வேறு மாகாணத்திலிருந்து சாஸ்திரம் படிக்க வருவாங்க. அந்த பட்டாச்சாரியரை தன் எளிமையினாலும் பணிவினாலும் பக்தியினாலும் வென்று விட்டார் ஸ்ரீ சைத்தன்யமா, தன் காரணமற்ற கருணையினால். தன் கருணையினால மகாபிரபு சர்வபௌம பட்டாச்சாரியர் ஒரு பெரும் பக்தராக்கு, பட்டாச்சாரியர் பெரும் பக்தரா. இந்த மாதிரி மகாபிரபு என்ன விண்ணில் அடக்கா லீலைகள் ஜெகநாத புரியல. அப்பதான் இந்த ஜெகநாதனுடைய இந்த அனவசரா, ஏன்னா மகாபிரபுடைய, மகாபிரபு ஜெகநாதபுரியில தங்கி இருக்கும்போது தினமும் ஜெகநாத தரிசனம் பண்ணுவார். ஜெகநாத தரிசனம் பண்ணி ஜெகநாதனுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு பக்தர்களோடு கீர்த்தனை பாடி நடனம் ஆடி பரவசத்தை அனுபவிப்பார். ஏன்னா ஸ்ரீமதி ராதாரானுடைய பாவத்துல பகவான் சைத்தன்யர் பகவான் ஜெகநாதர் முன்பு வந்து பேரானந்தம் அனுபவிப்பார். மகாபிரபுவை காணும் போது ஜெகநாதருக்கும் பேரானந்தம். ரெண்டு பகவான் தான், ஒரு பகவானே தன்னை ரெண்டாக, ரெண்டு விதமான பாவம், ஒரு பகவான் ரெண்டு பாவத்துல, ஒன்று பக்தன் மேல உள்ள காதல், இன்னொன்று பகவான் மேல உள்ள காதல், இதுதான் பக்தி. பகவான் பக்தி தொண்டு பக்தன் மூன்றும் இணை பிரியாது, பிரிக்க முடியாது, இணை பிரிச்சு பார்க்க முடியாது. பகவான் சொல்லும் போது பக்தன், பக்தன் சொல்லுவோம் பக்தி தொண்டு, ஒன்றில் ஒன்று பிரிக்க முடியாது. அற்புதமான இப்படி தினமும் சைதன்ய மகாபிரபு ஜெகநாதர் சேவனம் பண்ணுவாரு. அப்ப நேத்து நம்ம பேசின மாதிரி ஸ்நான யாத்திரை எல்லாம் முடிஞ்சு ஜெகநாதர் காய்ச்சல் வந்து, ஜெகநாதர் காய்ச்சல் வந்து 15 நாள் ஜெகநாத தரிசனம் பண்ண முடியாது. மகாபிரபு ஜெகநாதருடைய பிரிவு தாங்க அழுத, எனக்கு எப்ப கிருஷ்ணர் தரிசனம் கொடுப்பாரு, எப்ப ஜெகநாத தரிசனம் தருவாரு, 15 நாள் அவரை பார்க்க முடியாது மகாபிரபு பிரிவு நாள். அப்ப பூரியில மகாபிரபுக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஏன்னா பகவானை காணாமல் அவர் சமாதானமாக முடியும். அப்போ பூரியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுல போனா அந்த பிரம்மகிரி என்று அழைக்கக்கூடிய ஆழ்வார்நாதர் கோயில், அங்க சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. ஆழ்வார்நாதனை கிருஷ்ணர், அங்க கிருஷ்ணர் வேறு ஜெகநாதர் வேறு அல்ல, அதே ஜெகநாதர் இங்க வந்து ஆழ்வார்நாதனாக நான்கு கரத்தோட தரிசனம் கொடுக்கிறார், சங்கு சக்கர கதாபத்மத்தோட. ஆழ்வார்நாதனை பார்த்த பிரேமத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தரையில விழுந்து நமஸ்கரிக்கிறார், சாஷ்டாங்கமா விழுந்தாரு. மகாபிரபுடைய சரீரம் இருக்கு இல்லையா, மகாபிரபுடைய உடம்பு ஜெகநாதருடைய பிரிவு தாங்க உடம்பெல்லாம் அப்படி உஷ்ணமாயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு, ஜெகநாதரை காணாமல் உடம்பு வந்து கொதித்தது. அப்படி அவர் அந்த பாறையில விழுந்து நமஸ்காரம், ஸ்டோன் கல்லு, அந்த கல்லுல விழுந்து நமஸ்காரம் செய்த உடனே மகாபிரபுடைய திருமேனி பட்டு அந்த பாறையை உருகிருச்சு, அப்படி மெல்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் சும்மா கதை விடுறேன்னு நினைக்காதீங்க, இவர் ஏதோ சும்மா கூட்டு வச்சு கதை பேசிட்டு இருக்கிறாரு, ஏதோ மகாபிரபு போய் நமஸ்காரம் பண்ணாராம், பாறையெல்லாம் அப்படி உழுகி மெல்ட் ஆயிடுச்சா, இது உண்மை சத்தியம். 500 வருடங்களுக்கு முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த பூமியில திருவோதாரம் செய்து இந்த ஒரு லீலையை செய்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த கோயில போனான், ஆழ்வார்நாத் கோயில போனோம்னா அதுக்கு இப்ப ஆழ்வார்நாத் பேர் அப்படியே மருவீர்ச்சி பேர், ஆழ்வார்நாதன், ஆழ்வார்களால் வழிபாடு செய்யப்பட்ட பெரும் பக்தர், பெரும் பகவான், ஆழ்வார்களுக்கு பிரியமான பகவான். அப்ப அந்த பகவானை சேவித்த மாத்திரத்துல சைத்தன்ய மகாபிரபு தரையில நமஸ்காரம் செய்த உடனே அப்படியே பாறையெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு, அப்படி அங்கங்கு முழங்கை, இந்த இடம் கை மூட்டு, முழங்கை, ஷோல்டர், எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ, எந்த ஜாயிண்ட் எல்லாம் தரையில பட்டுதோ அந்த இடம்லாம் அப்படி பள்ளம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து சாஷ்டாகமா நமஸ்காரம் பிரபுனா சாஷ்டாகமா அப்படியே அஷ்ட அங்க, நம்ம உடம்புல 8 அங்கங்கள், சிரசு, தோல், கை, முழங்கை, முழங்கால், பாதம், எல்லா பாகங்களும் தரையில படுற மாதிரி நம்ம அஷ்ட அங்க சாஷ்டாங்க நமஸ்காரம். முழு சரீரமும் ஒரு தண்டம் தரையில் விழுந்தால் போல, ஒரு தடி, ஒரு ஸ்டிக் வந்து, ஒரு ஸ்டிக் இப்படி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக் இப்படி தரையில் விழுந்து அப்படியே இப்படி பிளாட்டா இருக்கும்,
இது போல சாஷ்டாங்க நமஸ்காரம் இது செய்யும் போது சைத்தன்ய மகாபிரபு சாஷ்டாங்க பிரமாணம் செய்யும் போது நமஸ்காரம் செய்யும் போது அவருடைய உடம்புல இருக்கிற அங்கங்கள்லாம் தட்டு அந்த பாறை அப்படி மெல்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். இது சும்மா ஒரு டைம் பாஸ்க்காகவோ இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு நேரம் போகிறதுக்கோ இல்லை சும்மா கற்பனை படியோ சொல்லுது, உண்மையாக நடந்த கீழே. அதே போல ஆழ்வார்நாதரும் அந்த கிருஷ்ணரும் அற்புதமாக நீரை செய்திருக்கார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்ற அந்த ஆழ்வார்நாதர் யாரு, ஏன் அவர் அங்க வந்து கிருஷ்ணாவா, கிருஷ்ணா அங்க கிருஷ்ணர் தான், அப்ப கிருஷ்ணருக்கு ரெண்டு கையில இருக்கணும், கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல வச்சிருப்பாரு, இவர் நாலு கையோட சங்கு சக்கரம் வச்சிருக்காரு, எப்படி இவர் கிருஷ்ணர் சொல்றீங்க? பக்தி சித்தாந்த மகாராஜ் ஒரு அழகான உறுதிப்படுத்துறார். என்ன உறுதிப்படுத்துறாருன்னா, ஆழ்வார்நாதர் கிருஷ்ணர் வந்து வேறானவர் அல்ல. ஏன்னா ஒரு முறை கோபிகள்லாம் ராச கிருஷ்ணர் வந்து கோபிகளோட ராச நடனம் பண்ற, கிருஷ்ணா வந்து கோபிகளோட ராச நடனம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே மறைச்சிருவார். கிருஷ்ணா மறைந்த உடனே கோபிகள்லாம் தேடுறாங்க, கிருஷ்ணா 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 எங்க இருக்கீங்க, காடு பூரா தேடுறாங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, நாலு கையில விஷ்ணு ரூபம் பிரஜ விஷ்ணு, விருந்தாவனத்தில் தோன்றிய விஷ்ணு பிரஜதான், பிரஜ விஷ்ணு விருந்தாவனத்தில் தோன்றிய விஷ்ணு, நான்கு கையோட சங்கு சக்கர கதா பத்மத்தோட தோன்றினார். கோபிகள் முன்னாடி வந்தாரு, நான் தான் கிருஷ்ணனாரு. கோபிகள் சொல்ற, நீங்க நாராயணன், நீங்க ஒண்ணு கிருஷ்ணன், நாங்க எங்க கிருஷ்ணனை தேடுறோம், கிருஷ்ணர் உங்களை மாதிரி இருக்க மாட்டாரே, உங்களுக்கு நாலு கை இருக்கு, சங்கம் சக்கரம் கதை தாமரையெல்லாம் வச்சிருக்கீங்க, எங்க கிருஷ்ணா வந்து புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, ஒரு புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, ஒரு இடுப்புல வந்து இந்த மாட்டுக்கொம்பு அந்த புலல சொருகி இருப்பாரு, கையில மாடு மேய்க்கிற தடி வச்சிருப்பாரு, அவரு தான் எங்க கிருஷ்ணா, நீங்க கிருஷ்ணா இல்ல, நீங்க விஷ்ணு, நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. விஷ்ணு கிருஷ்ணா வந்து விஷ்ணு ரூபத்துல வந்தோடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ணரை தேட போயிட்டாங்க. இப்படி எல்லாம் தேடுறாங்க. ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரை தேடி வர்றாங்க. ராதாராணி தேடி வந்தோடனே ராதாராணி அந்த பிருந்தாவன கிருஷ்ணர் விஷ்ணு ரூபத்தில் இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி வந்தாங்க. ராதாராணியை பார்த்த உடனே கிருஷ்ணரால் தன்னை மறைச்சிக்க முடியல, தன்னுடைய ஐடென்டிட்டி தன் அடையாளத்தை கிருஷ்ணரால் மறைச்சிக்க முடியல, ரெண்டு கை தானா மறைஞ்சிருக்கு. தன் கிருஷ்ணருடைய சாபசத்தில் திரும்பினேன். இதை கண்டோடனே ராதாராணிக்கு பலமான பேரான. அப்ப கிருஷ்ணர்னால ராதாராணி முன்னாடி வந்தா கிருஷ்ணர் தன்னை மறைச்சிக்க முடியாது, கிருஷ்ணா தன்னை கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் ராதாரிக்கு மேல, ராதைக்கு மேல அன்பு, ராதாரணிக்கு கிருஷ்ணர் மேல அன்பு, தெய்வீகமான காதல். அப்ப அந்த கிருஷ்ணர் தான் நான்கு கருவுள்ள பிரஜ விஷ்ணுவா, அவர் தான் இந்த ஆழ்வார்நாதர். அப்ப மகாபிரபு என்ன பண்ணாரு, அந்த ஜெகநாதர் தரிசனம் இல்லாத சமயத்து, ஜெகநாதர் தரிசனம் இல்லாத சமயத்துல மகாபிரபு ஆழ்வார்நாதர் கோயில் வந்துருவாரு. 15 நாள் அங்க தங்கியிருப்பார், கீர்த்தனம் செய்து பக்தர்களோடு பிரசாதம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெகநாதருடைய இந்த ஃபீவர் ஃபாஸ்ட் டைம் இருக்கு இல்லையா, அந்த அனவசரா காலம், தனக்கு காய்ச்சல் வந்த மாதிரி நாடகம் போட்டார்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெகநாதர் தரிசனம். ஜெகநாதர் தரிசனம் பண்றதுக்கு எதுல வருவாரு, கோயில இருந்து வெளியில வந்து ரதத்துல நேரா டெம்பிள் ஓபன் பண்ண நேரா ரதோத்சவம் தான் ரத யாத்திரா, ரத யாத்திரா. இப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, அழகான ஒரு லீலை, ஜெகநாதர் துவாரகை கிருஷ்ணா பிருந்தாவன கிருஷ்ண பிருந்தாவனத்துக்கு போறார், துவாரகையில் கூடிய நீலாச்சலம் ஜெகநாதர் எழுந்தள்ளி கூடிய நீலாச்சலம் கோயில் வந்து துவாரகா, குண்டிச்சா கோயில் அப்படி ஒரு கோயில், இந்த ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட நேற்று பேசின மாதிரி 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ குண்டிச்சா கோயில்ங்கிறது பிருந்தாவனம், அப்போ அந்த இடத்துக்கு ஜெகநாதர் வரப்போறார். சரி, இப்போ வந்து நம்ம வீடியோல வந்து சுபானந்த பிரபு இருக்கார், சுபானந்த பிரபு வந்து எங்கேயா வெளியில போகணும்னா ஒரு 4 நாள் வெளியில போயிட்டு வரணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, மாதாஜி கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க, மாதாஜி கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு 5 நாள் வெளியூர் போகணும், உன்கிட்ட நீ பர்மிஷன் தரியா, சொல்லாம போக முடியாது, சொல்லாம போனா அப்புறம் வீட்டுல ஏற்ற மாட்டாங்க. மாதாஜி கிட்ட சொல்லாம சுபானந்த பிரபு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரோக்ராம் வந்துருச்சு சுபானந்த பிரபுக்கு, ஒரு ப்ரோக்ராம் வந்துருச்சு 5 நாள் வெளியூர் போகணும், வீட்டுல உள்ள மாதாஜி கிட்ட சொல்லல போயிட்டாரு. அடுத்து என்ன ஆகும், மாதாஜி எங்க போனாரோ தேடி போய் உதைப்பாங்க, ஒண்ணு எங்க போனாலும் தேடி போய் உதைப்பாங்க, இல்லாட்டி வந்தா வீட்டுக்குள்ள ஏற்ற மாட்டாங்க, இதுதான் நடக்கும். அது போல ஜெகநாதர் என்ன பண்ணாரு, ஜெகநாதருடைய அந்த காய்ச்சல் எல்லாம் போயிட்டு லட்சுமி தேவிட்ட போய் சொல்றாரு, லட்சுமி தேவிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் அப்படியே தேர்ல ரதத்துல போயிட்டு வரேன், 5 டேஸ்ல வந்துடுறேன், நீ பர்மிஷன் கொடுக்குறியா, லட்சுமி தேவி அப்படியே ஆகட்டும் போங்கன்னு சொல்லி. எங்க வராரு, குண்டிச்சா கோயிலுக்கு வர்றாரு, சைத்ய ஜெகநாதர் வந்து குண்டிச்சா கோயிலுக்கு வர போறாரு, குண்டிச்சா வந்து பிருந்தாவனம். அப்ப பிருந்தாவனத்துள்ள பக்தர்களை பாக்குறதுக்கு ஜெகநாதருக்கு ரொம்ப அந்த அந்த ஆதங்கம், அந்த ஆர்வம், என்னுடைய பக்தர்களை போய் பார்க்க போறேன் அப்படிங்கிற ஆர்வத்துல ஜெகநாதர் குண்டிச்சா கோயில இருந்து நீலாச்சல கோயில இருந்து கிளம்பணும். அப்ப லட்சுமி தேவி அங்க ஏன்னா ஐஸ்வர்ய தாமம் நீலாச்சலம், மாதுரிய தாமம் குண்டிச்சா, அப்ப மாதுரிய ரசம்ங்கிறது காதல் பாவம், ஐஸ்வர்யம்ங்கிறது
மனைவியோடு துவாரகையில் வாழக்கூடிய பாவம், அந்த அந்த ஒரு பாவம், ரெண்டு பாவத்தையும் ஜெகநாத் அனுபவிக்கிறார். அப்ப இங்க இருந்து கிளம்பணும் லட்சுமி தேவிட்ட பரமேஸ்வரன். இப்ப எங்க போறாரு, ரதத்துல ஏறி குண்டிச்சா கோயிலுக்கு போறாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அங்க பரம இந்த பரம புருஷோத்தமன் லீலா புருஷோத்தமன் ஜெகநாதர் குண்டிச்சா கோயில போறாரு. அப்ப ஜெகநாதர் வருஷத்துக்கு ஒரு தடவை குண்டிச்சா கோயிலுக்கு வருவார். அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை ஜெகநாதர் குண்டிச்சா கோயிலுக்கு வர்றாருன்னா அந்த மத்த நாள் அந்த கோயில யாரும் கிடையாது. அந்த ஒரு 10 days தான், 10 நாள் இங்க இருந்து நீலாச்சலத்துல கிளம்புவாரு, குண்டிச்சா கோயில போய் தரிசனம் கொடுப்பாரு. அப்ப அந்த கோயிலை சுத்தப்படுத்து. அப்ப மகாபிரபு அழகான ஒரு லீலை, அவரே பரம புருஷோத்தமன் முழுமுதற் கடவுள், அவர் பிளான் பண்றாரு நான் குண்டிச்சா கோயில போய் சுத்தப்படுத்தணும். பகவானே கோயிலை சுத்தப்படுத்தும் நினைக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? பகவான் நினைக்கிறாரு தன்னுடைய கோயிலை சுத்தமா வச்சுக்கணும். அப்ப பகவான் பக்தனின் ரூபத்துல வந்து பகவானே பக்தனாக வந்து கோயிலை எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு காமிச்சு கொடுக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, இந்த மூணு நபர்களை கூப்பிட்டார். ஒருத்தர் வந்து அந்த கோயிலுடைய மணிக்காரர், கோயிலுடைய தலைவர். இனி ஒருத்தர் சர்வபோம பட்டாச்சாரியா. அப்புறம் இனி ஒருத்தர் வந்து காசி மிஸ்ரன்னு ஒரு பக்தர். காசி மிஸ்ரர் வந்து கோயில் நிர்வாகத்துல ஒரு கமிட்டியில கூடிய ஒரு மெம்பர், கமிட்டி மெம்பர். காசி மிஸ்ர கோயிலுடைய மணிக்காரர் என்று சர்வபோம பட்டாச்சாரி மூணு பேரை கூப்பிட்டு மகாபிரபு பேசினாரு. இந்த மாதிரி நாளைக்கு ரத யாத்திரை, நாளைக்கு ரத யாத்திரை, நாளைக்கு ரத யாத்திரைன்னா இப்ப இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல இங்கிலீஷ் கேலண்டர்ல 12th ரத யாத்திரை வந்தது. அப்போ 11th குண்டிச்சா மார்ஜனம், குண்டிச்சா கோயிலை தூய்மை செய்தல். அப்போ நாளைக்கு ரத யாத்திரையின் போது ஜெகநாதர் ரதத்துல கிளம்பி குண்டிச்சா கோயிலுக்கு வரப்போறாரு. அப்ப அந்த கோயிலை சுத்தப்படுத்தணும். மகாபிரபு சொன்னாரு இந்த மாதிரி குண்டிச்சா கோயிலை தூய்மைப்படுத்தணும். உடனே காசி மிஸ்ரர் மணிக்கார் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம், ஆயிரக்கணக்கான பேர் சேவை பண்ணிடலாம். அப்ப மகாபிரபு சொன்னா நான் பண்ணணும், நான் போய் குண்டிச்சா கோயிலை தூய்மைப்படுத்தணும். அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க, மகாபிரபு தாங்கள் புருஷோத்தமன், பரம புருஷோத்தம், தாங்களோட செய்ய வேண்டியதில்லை, தாங்களோட செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு செய்ய எவ்வளவு சேவகர்கள் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க, அதையும் மீறி நீங்க செய்ய விரும்பினா இது ஒரு லீலை தான். நீங்கள் தாங்கள் விரும்பினா நீங்க என்ன வேணாலும் கட்டளையிடுங்க. இந்த மூணு பேர் சொன்னாங்க எங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் கட்டளையிடுங்க, நீங்க என்ன சொன்னா நாங்கள் செய்ய தயாரா இருக்கும். தங்களுடைய விருப்பத்தையும் தங்களுடைய விருப்பம், தங்களுடைய ஆர்வம், அதனுடைய விருப்பம் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க அப்படி ஒரு வேலை நீங்க கோயிலை சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அது உங்களுடைய லீலையா தான் நாங்க பார்க்கணும். மகாபிரபு சொன்ன, ராமா நான் கோயிலை சுத்தப்படுத்த விரும்புறேன். ஏன்னா மகாபிரபு பகவானே பக்தனுடைய பாவத்தில் இருக்கு, பக்தனுடைய ரூபத்தில் இருக்கு, நாம அந்த கோயிலை சுத்தம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒரு முன்னுதாரணமா இருந்து காமிக்கணும், எப்படி சேவனை பண்ணணும், எப்படி பகவானுக்கு சேவை பண்றதுங்கிறத சைத்தன்ய மகாபிரபுவே வந்து ஒரு உதாரணமாக. ஏன்னா அப்ப எல்லோரும் அவரை ஃபாலோ பண்ணுவாங்களே. எத்தாதி சேஷ்ட தத்த தேவோதரோஜன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தன் வர்த்தது. மகாபிரபு என்ன மாதிரி பக்தியினுடைய ஸ்டாண்டர்ட், பக்தியினுடைய தரத்தை மகாபிரபு எப்படி நிர்ணயிக்கிறாரோ அதே போல எல்லோ பக்தரும் பின்பற்றுவாங்க. அதனால மகாபிரபு சொன்னாரு, எனக்கு 100க்கும் தொடப்பங்கள் வேணும், 100க்கும் பானைகள் வேணும், நான் போய் குண்டிச்சா கோயில சுத்தப்படுத்த போறேன். உடனே ஏற்பாடு பண்ணாங்க, 100க்கணக்கான பானைகள், 100க்கணக்கான தொடப்பங்கள். மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர், கதாதர், ஜெகதானந்த பண்டிதர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, எல்லா பெரும் பக்தர்கள், அதுக்கப்புறம் அடுத்த பக்தர்கள் எல்லோரும், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டிச்சா கோயிலை நோக்கி போனாங்க. மகாபிரபு எல்லா பக்தர்களையும் தொடப்பத்து கொடுத்தார், அவரே கிளீன் பண்ண ஆரம்பிச்சார். முதல்ல ஒட்டடையெல்லாம் அடிச்சு ஓரொரு நூக்கன் கார்னர் ஓரொரு மூலையிலையும் எங்கெல்லாம் தூசி இருக்கோ அந்த தூசி ஒட்டடையெல்லாம் சுத்தப்படுத்தினார். முதல்ல சீலிங் மேலெல்லாம் சுத்தப்படுத்தினார், அப்புறம் கார்னர், அப்புறம் பில்லர், ஒன்றுனா செவரு எல்லாம் சுத்தப்படுத்தி இதெல்லாம் கலெக்ட் பண்ணார். இந்த தூசி எல்லாம் மகாபிரபு தன்னுடைய வஸ்திரத்தாலேயே, தன்னுடைய உதரியம், உதரியம்னா அங்க வஸ்திரம், தன்னுடைய மேல உள்ள சதர் எடுத்து அந்த சதரால எல்லா தூசியும் கலெக்ட் பண்ணார். மகாபிரபு இதை பண்றதை பார்த்தோன்னா எல்லா பக்தரும் அதே போல தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து தூசி எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாம் சேகரிச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சார் கோயிலுக்கு வெளியே. இப்ப மகாபிரபு சொன்னாரு, பக்தர்களே நீங்க எவ்வளவு பேர் தூசியை நிறைய சேகரிச்சிருக்கீங்களோ அதை வைத்து தெரிந்து கொள்ளாம நீங்க எவ்வளவு நல்லா சேவை பண்ணிருக்கீங்க. யார் நிறைய தூசி நிறைய யார் வந்து நிறைய தூசி சேகரிச்சிருக்காங்களோ அவங்க நிறைய சேவை பண்ணியிருக்காங்க. அப்போ மகாபிரபு ஒவ்வொரு பக்தருக்கு கற்றுக் கொடுத்தாரு எப்படி தூசியெல்லாம் சேகரிக்கிறது, எப்படி ஒரு இடத்துல வைக்கிறது. அப்போ யாராவது சேவையில் வந்து சோம்பேறியா இருந்தால் மகாபிரபு ஒரு செல்லமாக திட்டுவார், செல்லமாக ரொம்ப கோபம் வருது அவன் சேவை ஒழுங்காக பண்ணலன்னு. ஆனால் அதே சமயம் அவங்க வந்து வருத்தப்படக்கூடாது, சரி மகாபிரபு நம்ம வந்து என்னுடைய தவறை கண்டிக்கிறாருன்னு எடுத்துக்கணுமே தவிர அவர் வந்து வருத்தப்படக்கூடாது. அதனால மகாபிரபு செல்லமா திட்டு வரான், ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரில பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாராம். அதே மாதிரி யாரு நல்லா சேவை பண்றாங்களோ அவங்ககிட்ட சொல்லுவாங்களோ நீங்க அவருக்கு சொல்லிக் கொடுங்க,
நல்ல சேவை பண்றவங்கள யாரு சேவை சரியா பண்ணலையோ அவங்களை சொல்லித்தர சொல்லுவாராம், இப்படி இப்படி பண்ணுங்க சொல்லி கொடுங்க. அப்புறம் மகாபுருஷ் சொல்லுவாராம், யாரு வந்து நல்ல சேவை பண்றாங்களோ அவங்களுக்கு கொழுக்கட்ட பிரசாதம் நிறைய நான் தருவேன், பிரசாதம் நிறைய தருவேன். யாரு சேவை ஒழுங்கா பண்ணலையோ அவங்க ஸ்பான்சர் பண்ணணும் கொழுக்கட்ட பிரசாதத்துக்கு. சோ இந்த மாதிரி ஒரு அழகான லீலை எல்லாம் கிளீன் பண்ணி மகாபிரபு வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்தி அப்புறம் முதல்ல தூசியெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பானையோட ரெடியா நிக்கிறாங்க, பானையை வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க அடுத்தது கோயில கழுவுறது. அப்ப மகாபிரபு தண்ணி கேட்ட உடனே பானை பானையா தண்ணி மேல எல்லாம் சீலிங் எல்லாம் ஊத்தி, அதாவது முதல்ல ஒரு தூசி எடுத்தாங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது முறையும் கிளீன் பண்ணாங்க. ரெண்டாவது முறை மகாபிரபு உற்சாகமா சேவனம் பண்றதை பார்த்து பக்தர்களா உற்சாகமா சேவனம் பண்ணாங்க. ரெண்டாவது முறை பக்தர்கள் சேவனம் பண்றதை பார்த்து மகாபிரபு சந்தோஷமானார். அப்போ ஒரு லீடர், ஒரு கோவிலுடைய தலைவர் அல்ல ஒரு 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 நிர்வாகி, ஒரு லீடர் எப்படி இருக்கும்னு மகாபிரபு கத்து கொடுத்தார். முதல்ல அவரு சேவனம் பண்ணி காமிச்சார், ஏய் நீ அது பண்ணு, ஏய் இது பண்ணு அப்படி சொல்லல, அவரு முதல்ல சேவனம் பண்ணார். மற்றவங்களையும் சேவை இப்படிதான் பண்ணணும், ரொம்ப அழகா பணிவா அழக அற்புதமா மகாபிரபு காமிச்சு கத்து கொடுத்தார். இப்போ மகாபிரபு செய்யறத பார்த்துன்னு மகாபிரபு இப்படி சேவை பண்றாரு, இப்ப நம்ம எவ்வளவு பண்ணணும், எல்லாம் ஓடி ஓடி சேவை பண்ணாங்க. இன்னும் எல்லா குப்பைகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல சேர்த்தாங்க, மகாபிரபு குப்பையை சேர்த்தாரு, நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குப்பையை சேர்த்திருந்தாங்க, மகாபிரபு ஒரு தனி நபரா குப்பையை சேர்த்தாரு. அவங்க சேர்த்த தூசி குப்பையை காட்டிலும் மகாபிரபு ஒரு பெரிய மலை போல இருந்தது, ஒரு பெரிய மலை போல. இப்படி மகாபிரபு கோயிலை சுத்தம் செய்ய சுத்தம் செய்ய அந்த கோயில் மகாபிரபுடைய மனதை போல பிரகாசித்தது, அவருடைய உடலை போல பிரகாசம் தேஜஸ் அப்படி இப்படி ஜொலித்தது. அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஊத்தி கழுவுனேன், மேலே சீலிங் எல்லாம் தண்ணியை ஊத்தி கழுவி, செவரெல்லாம் கழுவி, தூண்டெல்லாம் கழுவி, அந்த கழுவுற தண்ணி எல்லாம் தரையில விழுந்து தரையில எல்லாம் கழுவி அப்படியே அது ஆறா ஓடுது. குண்டிச்சா கோயில மகாபிரபு ஹரே கிருஷ்ணா, குண்டிச்சா கோயில மகாபிரபு சுத்தப்படுத்தும் போது அந்த சீலிங்ல ஊத்தின தண்ணி, செவத்துல ஊத்தின தண்ணி, தூண்ல ஊத்தின தண்ணி, கீழே ஊத்தின தண்ணி, எல்லா நீரும் சேர்ந்து அப்படியே ஆறா ஓடுது. பூரி தெருக்கள் ஆறா போய் சமுத்திரத்துல கலக்கு, அப்படி கிளீன் பண்ணிருக்காங்க. உடம்புடமா பானையில பானை பானையா தண்ணி கொண்டு வராங்க. அப்ப தண்ணி கொண்டு வரும்போது பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, அப்ப கிருஷ்ண நாமத்தை சொல்லுவாங்க, கிருஷ்ண கிருஷ்ணா இந்தாங்க தண்ணி, யாருக்கா ஏதாவது வேணும், இப்ப யாருக்கா ஏதாவது வேணும்னா கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம், கிருஷ்ண கிருஷ்ணா பானை கொண்டு வாங்க. அப்ப இன்னொரு கிருஷ்ண கிருஷ்ணா இந்தாங்க பானை, கிருஷ்ண கிருஷ்ணா தண்ணி வேணும், கிருஷ்ண கிருஷ்ணா இந்தாங்க தண்ணி. அப்ப ஓரொரு அசைவும் அவங்க ஓரொரு சேவையிலையும் கிருஷ்ண நாமத்தையும் பாடிட்டே இருக்கும். ஹரே கிருஷ்ணா, யாரும் யாரும் அன்மியூட் பண்ணாம இருக்காங்களே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ, என்ன மீட் பண்ணிட்டாங்களோ, தேங்க்யூ, ஓகே என்னையும் சேர்த்து மீட் பண்ணிட்டாங்க, பேசிட்டே இருக்காங்க, ரைட், ஓகே. என்ன நடந்துச்சு, அந்த பானையில பானையில தண்ணி வாங்கும் போது தண்ணி கொடுக்கறவங்க தண்ணி வாங்குறவங்க பானை எல்லாரும் கிருஷ்ணா 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 நாமத்தை சொல்லிட்டே இருப்பாங்க சதா கிருஷ்ணா. அதாவது நம்ம சேவை பண்ணும்போது நம்ம மனசு எப்படி இருக்கணும், கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கணும், கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கணும், கிருஷ்ணருடைய புகழ் பாடும், கிருஷ்ண உணர்வு, இதுதான் கிருஷ்ண உணர்வு. அப்ப பக்தர்கள்லாம் கிருஷ்ண உணர்வோடையே சேவையாட்டினாங்க, கிருஷ்ண உணர்வோடையே சேவையாட்டினாங்க. அப்ப பானையில தண்ணி எடுத்துட்டு வரும்போது பானை மோதி உடைச்சு போயிடும். இப்ப ஒரு பக்தர் பானையில தண்ணி எடுத்துட்டு வேகமா வருவார், இன்னொரு பக்தர் தண்ணி எடுத்துட்டு ரெண்டு பானை சேர்ந்து மோதிரும், பானை உடைச்சு போயிடும், திரும்ப புதுசா பானை ரெடியா இருக்கும். அப்ப அந்த பானையில போய் தான் பானையில தண்ணி எடுத்து வந்து நரேந்திர சரோவர் இந்திரதம்ன சரோவர் அந்த ஏரிகள்ல இருந்தெல்லாம் தண்ணி எடுத்துட்டு வந்து கோயில சுத்தப்படுத்தினார் மகாபிரபு. முன்னாடி நல்லா பண்ணார் கோயில சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி. இதுக்கடையில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, மகாபிரபு தெரியாம அவர் நல்லா தண்ணி மறந்து கிளீன் பண்ணிட்டு ஜெகநாதர் உட்காரக்கூடிய அதர்ப்ப மண்டபம்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜ்ல தான் ஜெகநாதர் உட்காருவார். இப்ப இந்த மாதிரி ஒரு மேடை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த கோயில் இருக்கும், அதர்ப்ப தரிசனம் சொல்லுவாங்க, அது அதர்ப்ப மண்டபத்துல ஜெகநாதர் எழுதுறது. அந்த இடத்த வந்து மகாபிரபு சுத்தப்படுத்துறாரு. அந்த ஸ்டேஜை சுத்தப்படுத்தும் போது பக்தர்கள் என்ன பண்ண, ரொம்ப ட்ரிக் பண்ணி ரொம்ப மகாபிரபு தெரியாம அந்த தண்ணி எல்லாம் வந்து கோயில கழுவும் போது மகாபிரபு பாதத்திலே விட்டாங்க. மகாபிரபு பாதத்தில் விட்டோன்னு இந்த சரணாமிர்தம் எல்லாம் ஒரு பருக ஆரம்பிச்சாங்க. மகாபிரபு தெரியாம தெரிஞ்சா கோச்சின்றவர், மகாபிரபு தெரியாம சரணாமிர்தம், ஏ எனக்கு கொடுங்க எனக்கு கிடைக்கவே இல்லையே எல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க, ஏ எனக்கு அவரு அந்த பக்தருக்கு கொடுத்தியா, இப்படி மகாபிரபு தெரியாம அவருடைய பாதத்தை கழுவிய சரணாமிர்தத்தை எல்லா பக்தரும் பருகி பேரானந்தம் படிச்சாங்க. அதுல ஒரு பக்தர் என்ன பண்ணாரு, ஒரு வங்காள பக்தர், மகாபிரபு முன்னாடியே அவர் பாதத்துல தண்ணியை ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சு. மகாபிரபு கோவம் வந்துடும், என்ன தைரியம், சொருதாமர் கூப்பிட்டு இந்த வங்காள பக்தருடைய தைரியம் பாருங்க, ஜெகநாதருடைய ஆல்டர்ல நான் உட்கார்ந்துருக்கேன் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பாதத்துக்கு பகவான் மட்டும் இப்படி பண்ணலாமா, இது பகவானுடைய கோயில் இல்லையா, இந்த கருவறைக்குள்ள இப்படி பண்ணலாமா, இது தப்பு இல்ல, வெளியே அனுப்புங்க, ஒரு
நீங்களே பாருங்க உங்க பக்தருடைய லட்சணத்தை அப்படின்னு போகுது. ஆக்சுவலி உண்மையில மகாபிரபு சந்தோஷம், ஏன்னா அவர் மகாபிரபுடைய தாமரை திருவடியதான் அபிஷேகம் பண்ணார் பகவான் அவர். ஆனா வெளியில கோச்சிட்டாரு, ஏன்னா அவர் பக்தருடைய ரூபத்தில் இருக்கார். அப்போ பகவான் முன்பு பகவானுடைய ஆல்டர் அவருடைய கருவறை முன்போ டெம்பிள் ஹால்ல பகவானுடைய தரிசனம் பகவானுடைய ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஓபன் பண்ணி இருக்கும் போது டெம்பிள் ஹால்ல நம்ம பகவானுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும், பகவானுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும், பகவான் தான் புகழ்ந்து பாடணும், பகவான் தான் பிரார்த்தனை பண்ணணும். அங்கு வந்து பக்தர்களையோ ஆச்சாரியனோ யாரையும் பண்ணக்கூடாது. பகவானுடைய ஸ்கிரீன் ஓபன் பண்ணியிருக்கும் போது பகவானுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும். பகவான் முன்னாடி யாருக்காவது நமஸ்காரம் பண்றது யாரையா புகழ்றது இதெல்லாம் அபராதம். இது வந்து பகவானுடைய விக்கிரகத்தை செய்யக்கூடிய அபராதம். அப்ப மகாபிரபு எச்சரித்தார் இது பண்ணக்கூடாது, ஏன்னா பகவான் பக்தனாக இப்ப இருக்கார். அதனால பக்தர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், சேவா அபராதம் பண்ணக்கூடாது, விக்கிரக அபராதம் பண்ணக்கூடாது. அப்ப ஸ்வரூப் தாமர் அந்த பக்தரை பிடிச்சி வெளியே கொண்டே போட்டு வெளியே கொண்டே விட்டார். அப்புறம் திரும்பி கிளீனிங் பண்ணாங்க. இப்படி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி அடுத்த நாளைக்கு ரத யாத்திரையும் போது ஜெகநாத் இந்த கோயிலுக்கு வரப்போறாரு. அப்ப பக்தர்கள்லாம் சுத்தம் செய்து சுத்தம் செய்து அந்த கோயிலானது பக்தர்களுடைய மனதை போல பிரகாசமானது தூய்மையானது. அப்ப இந்த லீலை மூலமா குண்டிச்சா கோயில சுத்தனை பண்ண நீலை மூலமா மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நம் ஹிருதயத்துல பகவான் எழுந்தொருள வேண்டுமானால் என் ஹிருதயத்தை நான் தூய்மை செய்ய வேண்டும், ஹிருதயத்துல அழுக்குகள்லாம் போகணும், என் இதயத்துல அழுக்குகள்லாம் லேயர் லேயரா இருக்கு, லேயர் லேயரா அபராதம் செய்வது, அப்புறம் அபராதம் செய்வது, குற்றம் குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிக்கிறது, அறியாமை, அப்புறம் ஏமாற்றுத்தன்மை, பக்தன் மாதிரி பேசுறது ஆனா உள்ளுக்குள்ள பக்தி கிடையாது. வெளியில பக்தர் மாதிரி திலக்கெல்லாம் இப்ப என்ன மாதிரி திலக்கெல்லாம் வெளியில போட்டுருக்கு, இது எக்ஸ்டர்னல் தான், ஆனா உள்ளுக்குள்ள பக்தி இருக்கா இல்ல. இந்த மாதிரி டூப்ளிசிட்டி நடிக்கிறது, பக்தர்கள் முன்னாடி வந்து நாடகம் போடுறது, இன்னொரு பக்தரை ஒரு பக்தர்கிட்ட இன்னொரு பக்தர்கிட்ட கோழி போட்டுறது, புகார் சொல்றது, அப்புறம் அதிகாரிகளை மதிக்காம இருக்கிறது, பக்தர்களுக்கு குற்றம் விளைவிக்கிறது, சேவா அபராதம் பண்றது, அப்புறம் நாம அபராதம் செய்யறது, இதெல்லாம் தான் அழுக்குகள். இந்த அழுக்குகள்லாம் நம்ம இதயத்துல இருக்கிற வரைக்கும் பகவான் அங்க எழுந்தருள மாட்டார். யார் இதயத்துல அடர்த்தங்கள் காமம் கோபம் பேராசை பொய்யகங்காரம் கர்வம் தற்பெருமை இதெல்லாம் இருக்கு, இது பெரும் அழுக்கு. இந்த அழுக்கு அப்படியே ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு. இப்போ இங்க இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டேஜ்ல தான் இந்த ஸ்டேஜ்ல இந்த மேடையில தான் ஜெகநாதர் அமர்ந்திருக்காரு. இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு லேயரா இருக்கு. அப்ப இந்த ஸ்டேஜ் வந்து கிளீனா இருக்கணும், அப்பதான் இங்க ஜெகநாதர் உட்கார முடியும். அப்ப இந்த ஸ்டேஜ் எவ்வளவு கிளீனா இருக்கணுமோ அது போல என் மனதில் இருக்கிற அழுக்குகள் தூய்மையாகணும். அதுல ஒரு ஒரு லேயர் வந்து அனர்த்தம், தேவையில்லாத காமம் கோபம் பேராசு இதெல்லாம் என்னை பகவான் வந்து ரொம்ப தூரம் பிரிச்சிடும். அப்ப இந்த அழுக்கு ஹிருதயத்திலிருந்து போகணும். அடுத்தது பக்தரிடம் குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிக்கிறது, ஒரு பக்தரை பத்தி இன்னொரு பக்தர்கிட்ட புகார் சொல்றது, அவரை பத்தி இவர்கிட்ட வந்து சொல்றது, பக்தர்கள் முன்பு வந்து வேஷம் போட்டு நடிக்கிறது, முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது பின்னாடி ஒரு மாதிரி, இது வந்து டூப்ளிசிட்டி ஏமாற்று, ரெண்டு விதமா நடந்துக்கிறது. இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம ஹதயத்துல ஜெகநாதர் தோன்றவே மாட்டார், நம்ம ஹதயத்துல ஜெகநாதரே வர வைக்கவே முடியாது. அப்ப இந்த அனர்த்தங்கள் போகணும், பக்தர்களுக்கு அபராதம் செய்யக்கூடாது, நாமத்தை கவனமா வச்சிருக்கணும், சேவையை நல்லா பண்ணணும், சேவையில இதெல்லாம் பண்ணி பண்ணி மனதை தூய்மைப்படுத்தணும். இதெல்லாம் தவிர்த்து பகவான் நாமத்தை சுத்தம் சுத்தமான நாம் பகவான் நாமத்தை ஜபிக்கும் பொழுதுதான் அதுக்கு பகவான் தோன்றுவார். அப்ப இந்த ஹதயத்தை சேதோ தர்பண மார்ஜனம் குண்டிச்சா மார்ஜனம் சேதோ தர்பண மார்ஜனம், குண்டிச்சா கோயிலை சுத்தப்படுத்துறது என்ன சொல்றாரு, என் குண்டிச்சா கோயில ஜெகநாதர் எழுந்தருளுவதற்காக மகாபிரபு தூய்மை செய்தார், என் ஹிருதயத்தில் ஜெகநாதர் எழுந்தருளுவதுனா ஹிருதயத்தை தூய்மை செய்ய வேண்டும், அதுதான் மகாபிரபு கத்துக் கொடுத்தார். அப்ப இந்த அழுக்குகள்லாம் போகணும். அப்ப பக்தர் சங்கத்துல வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி நாம ஜபம் பண்ணி பக்தர்கிட்ட சங்கத்துல இருந்து பகவத்கீதை பாகவதம் கேட்டு படிச்சு நம்ம ஹிருதயத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டோம். நிறைய அழுக்கு இருக்கு, தேய்ச்சு தேய்ச்சு ப்ரஷ், இப்ப என் ட்ரெஸ்ல நிறைய அழுக்காச்சு என்ன பண்ண, நல்லா ஊற வச்சு தேப்பேன், அடிச்சு துவைச்சு தேய்ச்சு கிளீன் பண்ணும். அது போல என் ஹிருதயத்துல வந்து நிறைய காலம் வரை இல்லாம பல வருஷங்களா புலன்பத்துல மூழ்கி போறது அதை சுத்தப்படுத்து. அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதர் கோயில் சுத்தப்படுத்தினார் குண்டிச்சா கோயில், அது மூலமா மகாபிரபு நம்ம ஹிருதயத்தை அந்த அளவுக்கு தூய்மையா வச்சுக்கணும், அப்ப அங்க பகவான் வருவாரு. இப்போ ஜெகநாதர் என்ன பண்றாரு, அடுத்தது கிளம்பி வர்றார். எங்கிருந்து நீலாச்சலம் கோயில்ல தன் ரத்ன சிம்மாசனம், நீலாச்சல கோயில்ல நீலாச்சலத்துல ஜெகநாத பூரியில பகவான் அமர்ந்திருப்பது ரத்ன சிம்மாசனம், அதை விட்டு பகவான் இறங்குவதே இல்லை விலகுவதே இல்லை. ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை இந்த ரத்ன சிம்மாசனத்தை இறங்கி வர, எப்படி ரதத்துக்கு போறதுக்காக இறங்கி வர, அதுக்கு வந்து பகண்டி சேவான்னு சொல்லுவாங்க, பகண்டி சேவா, அப்படியே ஜெகநாதர் ஆடி ஆடி வருவார். நீங்க எல்லாம் இந்த வீடியோல பாத்திருப்பீங்க,
அந்த இதெல்லாம் டிங்கு டிக்கு டிங்கு டிக்கு டிங்கு டிக்கு விவாசம் தெரியுது அடிச்சு டிங்கு டிக்கு டிங்கு டிக்கு டிங்கு டிக்கு டிங்கு டிக்கு அடிப்பாங்க, கருத்தால் அடிப்பாங்க, பிரதோக அடிப்பாங்க, அப்படி லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் ஜெகநாதன் அப்படி மிதந்து வருவார், கடல் அலையில வந்து மிதந்து வர்றது போல பக்தர்கள் அலையில ஜெகநாதன் மிதந்து வருவார். இந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, பலாப்பழத்தை திறந்த உடனே நிறைய ஈக்கள்லாம் வந்து மொச்சுக்கும். தேன் கூட்டில வந்து அந்த கூட்டை பார்க்க முடியாது, தேனி ஃபுல்லா இருக்கும், கூட்டை பார்க்கவே முடியாது, ஃபுல்லா எங்கு பார்த்தா தேனியா இருக்கும். அது போல ஜெகநாதரை சுத்தி பக்தர்கள் இருப்பாங்க, அந்த பக்தருடைய வெள்ளத்துல மிதந்து வருவார் ஜெகநாதர். அப்படியே ஒரு மத யானையை போல, யானை எப்படி அப்படியே ஆடி ஆடி வரும், அது போல அப்படி ஆடி ஆடி வரும் ஜெகநாதர் வெளியே வருவார். அப்போ ஜெகநாதர் வரும்போது அவருடைய பாதம், அவருடைய திருப்பாதம் அவரு அவரை வந்து நகர்த்தி நகர்த்தி அழைச்சிட்டு போகும்போது அந்த பாதத்துக்கு வந்து அவரை உட்கார வைக்கிறதுக்கு பஞ்சு மெத்த போடுவாங்க, பஞ்சு மெத்த. அந்த பஞ்சு மெத்தில் உட்காந்த உடனே அந்த பஞ்சு மெத்தில் நகர்த்து நகர்த்து போகும்போது பஞ்செல்லாம் வெடித்து செதறி அப்படியே ஆகாசத்தில் பறக்கும், பஞ்செல்லாம் வெடித்து செதறும். இப்படி ஜெகநாதர் வந்து பக்கட்டி சேவையில் ஆடி ஆடி வருவார். ஒரு முறுக்கூட அழகான ஒரு லீலை, பிரமேஷ்டின்னு ஒரு பக்தர், பிரமேஷ்டி. இந்த பிரமேஷ்டி வந்து ரொம்ப ஒரு ரூபத்தில் ஒன்றும் அழகு ஒன்றும் இல்லை, என்ன மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருப்பார், அழகெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கூணெல்லாம் உழுந்து ரொம்ப ஒரு விகாரமான தோற்றம், முதுகில் கூணு உழுந்திருக்கும், கூணு உழுந்திருக்கும், ரொம்ப விகாரமான ஒரு தோற்றம், அழகு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் ஜெகநாதருடைய பக்தர், ஜெகநாதருக்கு மேலே அவ்வளோ பிரியம். ஒரு டெய்லரும் கூட, துணி தைக்கிறவர், டெய்லர். அவர் வந்து டெல்லியில் இருக்கார், டெல்லியில் வந்து டெய்லர், அங்கே டெய்லரிங் வேலை பண்ணிக்கிட்டு அவருடைய ஃபேமிலி குடும்பம் குழந்தையெல்லாம் வச்சு டெய்லர் வேலை பண்ணி அதில் ஒரு வருமானத்தில் வரக்கூடிய வருமானத்தில் குடும்பம் நடத்திட்டு இருக்கார். அவருக்கு ஜெகநாதர் மேலே அவ்வளோ பிரியம், அடிக்கடி ஜெகநாதர் தரிசனம் பண்ண வருவார், பிரார்த்தனைகளாக செய்வார், ரொம்ப நல்ல ஒரு தூய்மையான பக்தர், மனதில் எந்த கலங்கும் கிடையாது, கர்வம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, எந்த ஒரு ஒரு கள்ளம் கவடம் இல்லாத மனது, தெளிந்த நீரோடை போல உள்ள மனது பிரமேஷ்டி. அவருடைய ரூபம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ரூபம் அசிங்கம். இப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெளியில் அழகு பார்ப்பாங்க, இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரா, நல்ல கலராக இருக்காரா, கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்காரா, இங்கிலீஷ் பேசுகிறாரா, ஆய்வு ரொம்ப கிரே ஜென்டில்மேன். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வஞ்சகம், கோபம், பொறாமை, பேராசி இதெல்லாம் இருந்தால் அதை பார்க்க மாட்டாங்க. எக்ஸ்டர்னலாக யார் அழகா அழகுன்னு என்னதே, இப்போ உள்ள காலத்தில் கலியுகத்தில் அழகுன்னு என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு ஒரு பெரிய ரிச் மேன், ஒரு பெரிய வசதியாக, ஒரு செல்வந்தன்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கணும், அவனுக்கு கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், வீடு இருக்கணும், அழகு இருக்கணும், அவன் தான் உயர்ந்த மனிதன். அப்போ கலியுகத்தில் போய், கலியுகத்தில் ஜனங்க யாரை சிறந்தவன் உயர்ந்தவன் நினைக்கிறாங்கன்னா பௌதிக அடையாளத்தில், பெரிய சினிமா ஸ்டார் பவர், அவருக்கு ஆயிரக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், ஓ இஸ் அ கிரேட் மேன், ஏ பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ப்பா, அவருக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ், ஓ இஸ் அ கிரேட் மேன். ஆனால் கிரேட் உயர்ந்த மனிதன்கிறது உடலாலேயோ பதவியாலேயோ அழகாலோ அல்ல, உள்ளத்தாலே உயர்ந்த, உள்ளத்தால் உயர்ந்தவன் தான் உயர்ந்த மனிதன். ஆனால் அது கலியுகத்தில் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டேன். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட பணம் நிறையா இருக்குது, யார்கிட்ட பதவி இருக்குது, யார்கிட்ட பேர் இருக்குது, யார்கிட்ட புகழ் இருக்குது, அவர் தான் உயர்ந்தவர், இதுதான் கலியுகம். அவர் பிரமேஷ்டி உடலால் அவ்வளோ ஒரு அழகு இல்லை, ஆனால் உள்ளத்தால் சிறந்த பக்தர். அவர் எப்போவுமே ஜெகநாதரை நினச்சிக்கிட்டு ஜெகநாதர் புகழ் பாடிகிட்டே இருப்பார். அப்போ ராஜா என்ன பண்ணார், நவாப் அப்போ வந்து இந்த லீலை நடந்தது முகலாயருடைய காலத்தில், முகலாயர்கள் வந்து 800 வருஷம் இந்தியாவை ஆண்டிருக்காங்க, முகலாயர்கள் வந்து 800 வருஷம் இந்தியாவை ஆண்டிருக்காங்க. அந்த முகலாயர் நவாப், நவாப் வந்து டெல்லியோடைய பாஷா பாதுஷா, டெல்லியினுடைய பாதுஷா என்ன பண்ணாரு, அவர் டெல்லி ஆண்டிருக்கும் போது அந்த மாகாணத்தில் பிரமேஷ்டி ஒரு டெய்லராக இருக்கார். அப்போ பாதுஷா என்ன பண்ணார், டெல்லி பாதுஷா தனக்கு வந்து தன்னுடைய அந்தப்புறத்தில் அவருடைய அரண்மனையில் படுக்கையில் பெட்டில் வந்து நல்ல ஒரு குஷன் பில்லோ, நல்ல ஒரு அழகான தலையணி செய்யணும், பில்லோ பண்ணணும், தலையணி பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல பட்டு வஸ்திரம், விலை உயர்ந்த பட்டு வஸ்திரம், ஆபரணங்கள், முத்து, பவளம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், இது ஒரு பல ஆபரணங்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள் இதெல்லாம் கொடுத்து தன்னுடைய சேவகனை கூப்பிட்டு இதை யாரோ டெய்லர்ட்ட கொடுத்து ரெண்டு தலகாணி பண்ண சொன்னோம், ரெண்டு அழகான பில்லோ பண்ணணும், அது எனக்கு வந்து தேவை. அப்போ இந்த காவலாளி என்ன பண்ணாங்க, பிரமேஷிட்ட கொண்டு வந்தாங்க, பிரமேஷிட்ட கொண்டு வந்து இந்த மாதிரி ராஜா வந்து நவாப் சொல்லியிருக்காங்க, இந்த பஞ்சு இலவ பஞ்சில் காட்டன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அது வஸ்திரமெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ராஜாவுக்கு ரெண்டு பில்லோ பண்ணும், நீ இது அரசரோடு உனக்கு இதை சேவை கொடுத்துருக்காரு, இந்த வேலையை பண்ணும். ஸோ பிரமேஷ்டி என்ன பண்ணாரு, அதையெல்லாம் வச்சு தைக்க ஆரம்பித்தார், பஞ்செல்லாம் உள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு துணி வச்சு தேய்ச்சி, அதுக்கு மேலே ராஜா கொடுத்த பட்டு வஸ்திரத்தை வச்சு தேய்ச்சி, அதுக்கப்புறம் ஆபரணமெல்லாம் முத்து பவளம் பைரம் இதெல்லாம் வச்சு அழகுபடுத்தி ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான ஒரு ரெண்டு தலகாணி, அது பார்த்தா அப்படியே வசீகரிக்கக்கூடிய மாதிரி அவ்வளோ ஒரு தேஜஸ் அப்படியே ஜொலிச்சுது, அந்த 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 மணிகள் எல்லாம் சூரிய வெளிச்சப்பட்டு தேஜஸாக மின்னிச்சு ஜொலிச்சுது.
இப்படி ஒரு அழகான ரெண்டு பெரிய பில்லோ தலகாணி பண்ணாரு, நல்ல பெரிய சாஃப்ட் பெட். அப்ப அவர் நினைச்சாரு, இப்படி ஒரு அழகான தலையணை பண்ணிட்டு மெத்தையை பண்ணி அது போய் போய் ராஜாவுக்கு கொடுக்கறதா, அவன் ஒரு மானிடன், இந்த இந்த ஆபரணங்கள், இந்த வஸ்திரம், இந்த ஆபரணங்கள் பகவானில் அனுபவிக்கணும், இது ஜெகநாதர்கள் கொடுக்கணும், ஆனா அதை விட்டுட்டு இது போய் ராஜாவுக்கு கொடுப்பாங்க, அவர் ஒரு சாதாரண மனுஷன், அவனுக்கு இப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை தேவையா? அனைத்துக்கும் ஆதாரம், அனைத்தையும் உண்மையான அனுபவிப்பாளர் போக்தா, போக்தா பகவான் தான் அனுபவிப்பாளர், நம்ம யார் அனுபவிக்கிறதுக்கு, இந்த ராஜா யார் அனுபவிக்கிறதுக்கு, இது பகவானுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு, இதை வந்து எப்படியாவது ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கணும் அவருக்கு ஆசை. அப்போ ஒரு நாள் மானசீகமா தியானம் பண்ற, அப்படியே துணியெல்லாம் தைச்சிட்டு இந்த ரெண்டு அழகான தலகாணி பண்ணி வச்சுட்டு அப்படியே மானசீகமா தியானிக்கிறார், இந்த ஜெகநாத இந்த தலகாணி வந்து ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, இதை எப்படியா ஜெகநாதருக்கு கொடுக்கணும், ஜெகநாதரை பயன்படுத்தணும். அப்படியே அவர் கண் அசந்தார். அப்போ வந்து ஜெகநாத பொருள் இந்த பகண்டி சேவா நடக்குது, ஜெகநாதர் கோயிலை விட்டு வெளியே வர ரத்ன சிம்மாசனத்தில் இறங்கி பக்தர்கள் வெள்ளத்தில் அப்படியே ஆடி ஆடி நடந்து வர வரும்போது லட்சக்கணக்கான பேர். அப்போ ஜெகநாதர் நடந்து வரும்போது தலையணை வந்து பிஞ்சு போய் தலை அந்த காட் அந்த பெட்டு அந்த காட்டன் பெட்டு கட்டாயம் அப்படி பஞ்சு தூசியா பறக்குது. பக்கத்துல பார்த்தா பரமேஷ்டி இந்த தலைவணி வச்சு நிக்கிற, பரமேஷ்டி வந்து இந்த குஷன் பெட்டை வச்சு நிக்கிறாரு. ஜெகநாதர் கையிலிருந்து பிடிக்கிட்டு அந்த பெட்டை வச்சு அது மேல நடந்து வர பரமேஷ்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப என்னுடைய சேவையை பகவான் ஏத்துக்கிட்டார், இதெல்லாம் கனவுல நடக்குது, தன் சேவையை பகவான் ஏத்துக்க, என்னுடைய சேவையை பகவான் ஏத்துக்கிட்டார். அந்த புருஷோத்திரம் கஷேத்திரத்துல பகண்டி சேவா நடக்கும் போது ஜெகநாதர் கோயிலை விட்டு வெளியே வரும்போது பஞ்செல்லாம் எடுத்து செதறியது, அந்த நேரத்துல பகவான் என்னுடைய தலையனை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சந்தோஷத்துல ஆனந்தம். அப்படிலாம் தியானம், அந்த மெடிடேஷன், மானசீகமான வழிபாடு, தியானத்திலிருந்து கண்ணை வெளித்து பார்த்தாரு, அங்க ஒரு தலையணை தான் இருக்கு, ஒன்னு காணும், ஒன்னு ஜெகநாதர் வாங்கிட்டு, இப்போ ரெண்டு தலைவாணியில ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப என்னுடைய இந்த மாதிரி ஒரு வீழ்ந்த ஆன்மா, ஒரு கீழ்நிலையானவன், நான் யாரு, நான் மனிதனே கடைநிலையானோம், என்னுடைய மானசீகமான பிரார்த்தனையை பகவான் ஏற்றுக்கொண்டாரு, ரொம்ப சந்தோஷம், அவருக்கு பேரானந்தப்பட்டார். அப்புறம் என்னாச்சு, ரெண்டு நாள்ல காவலாளி வந்துட்டான், ராஜா சொன்னார், என்னப்பா ஆச்சு, தலகாணி வரவேல போய் வாங்கிட்டு வாங்க, பெட்டு வேணும் போய் வாங்கிட்டு வாங்க. காவலாளி வந்து கேட்டா ஒண்ணுதான் கொடுக்குற, ஒண்ணுதான் இருக்கு, ஏன் இன்னொன்னு எங்க, அது ஜெகநாதர் வாங்கிட்டாரு, யார்கிட்ட கதை விடுற, ஜெகநாதர் பூரியில இருக்கிறாரு, நீ டெல்லியில இருந்து தலகாணி அவர் வாங்கின, நீ ராஜா கிட்ட வா, உனக்கு இருக்கு, நீ வா ராஜா கிட்ட வா. அவரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பரமேஷ்டி வந்து அப்படியே வந்த ராஜா முன்னாடி நிப்பாட்டு, ஏய் உனட்ட ரெண்டு தலவாணி தைக்க கொடுத்தனே, எங்க ஒண்ணுதான் கொடுத்துருக்கேன், இன்னொன்னு எங்க. அப்போ பரமேஷ்டி ரொம்ப பணிவா சொன்னாரு, மன்னா தாங்கள் பெரும் பாக்கியம் செஞ்சீங்க, நீங்க செய்து கொடுத்த பில்லோல ஒண்ணு ஜெகநாதர் எடுத்துக்கிட்டார், அது அவர் ஜெகநாதன் உலகத்துக்கே நாயகன், அவருக்கு தான் போய் சேரணும், அவரு அந்த 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 சேவையை அவரே ஏத்துக்கிட்டாரு, இது உங்களுக்கு பெரும் பெருமை, இந்த சேவையை உங்களுக்கு நீங்க செய்தது பெரும் பாக்கியம், ஜெகநாதுக்கு போய் தானே சேர்ந்தது, சந்தோஷம் தானே. ராஜாவுக்கு ஆச்சரியம், ஒரு பக்கம் ஆச்சரியம், நவாபுக்கு இனி ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லை, ஏய் யார்கிட்ட போய் சொல்ற, ஆபரணங்களா வித்து விட்டாயா, என்ன செய்தா, இல்ல மறைச்சு வச்சிருக்கியா, மரியாதையை உண்மையை சொல்லு, ஜெகநாதராவது வந்து தலையணி வாங்கிட்டு போறதா, அவர் புருஷோத்திரம் கஷேத்திரம் ஜெகநாத் பூரியில இருக்காரு, நீ டெல்லியில இருக்க, ஓ ஜெகநாத் அங்கிருந்து கை நீட்டி வாங்கிட்டாரா, யார்கிட்ட கதை விடுற, ஏ இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க, இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க, சாப்பாடு ஒண்ணு கொடுக்காது, சாப்பாடு கொடுக்காம பட்டினி கிடக்கட்டும், உண்மையை ஒத்துக்கட்டும், இந்த தலைவாணி என்ன பண்ணா, என்ன நடந்தது, உண்மையை சொல்ற வரைக்கும் பச்சை தண்ணி கொடுக்கூடாது. பரமேஷ்டி போட்டு ஜெயில போட்டார். பாருங்க எப்படி இருக்கும், பகவான் மேல கலங்கம் இல்லாத பக்தனுக்கு ஒரு பரிச்சை வந்து அவருக்கு ஜெயில போட்டார். நம்மளை யாராவது சேவை பண்ண வந்துட்டு ரெண்டு வார்த்தை பேசினா போதும், கோயில் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், என்ன ஒரு நான் சேவை பண்ண வந்தா இப்படி சொல்லிட்டாரு அவரு, நான் இன்னைக்கு கோயிலுக்கு வரமாட்டேன், ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் நம்மளோட கெஞ்சிடும், சாமி சாமி வாகசாமி சேவை பண்ண வாக, நம்ம வந்து கெஞ்சிட்டு, இதுதான் நம்முடைய நிலை. நம்ம மாதிரி உள்ளவங்க எப்படி இருக்கும், யாராவது ரெண்டு வார்த்தை சொல்லிட்டாலோ, இல்ல சின்னதா நம்மளை வந்து நம்ம பண்ண சேவைக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல, என்ன வந்து பக்தர்கள் முன்னாடி புகழலைன்னா நான் கோயிலுக்கு வரேன், என்ன அந்த பக்தரை சொன்னீங்க என்ன சொல்லவே இல்லை, நான் சேவை பண்ணலையா, அப்ப அவங்க தான் உங்களுக்கு வசதியா, இதுதான் நம்முடைய நிலைமை. ஆனா பரமேஷ்டி எந்த ஒரு தவறும் செய்யாதவர், கலங்கம் இல்லாத பக்தர், அவரை பிடிச்சி ஜெயில போட்டார். நம்ம அந்த இடத்துல இருந்தோம், ஜெகநாதர் பக்தியோட எல்லாத்தையும் போட்டுருவோம், ஒண்ணு வேண்டாம், மலை மாதிரி ஆயிடும். பரமேஷ்டி ஜெயில பிரார்த்தனை பண்றாரு, எம்பெருமானி ஜெகநாதா பலராமா, ஓ சுபத்ரா தேவி, ஓ ஜனார்தனா வாசுதேவா கோவிந்தா கிருஷ்ணா மாதவா மதுசூதனா, இது உன்னோட இல்லை, நீங்க தான் நீங்க அனைத்துக்கும் ஆதாரம், நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்களுக்கு தெரியாம என்ன நடக்கும், உங்க அனுமதி இல்லாம என்ன நடக்கும்,
இது வந்து என்னுடைய முன்ஜென்ம கர்மம், நான் ஏதோ பாவம் செய்திருக்கலாம், என் முன்ஜென்ம கர்மமா இருக்கலாம், நான் சிறையில் இருக்கணும்னு, இல்லை நான் ஏதாவது பக்தர்கள் குற்றம் விளைவிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று, இல்லை இது உங்களுடைய விருப்பமாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தங்களுடைய விருப்பம் அப்படின்னு அங்கே உட்காந்து நாம ஜபிக்கிறார். சிறையில் உட்காந்துட்டு ஜய ஜெகநாத் ஜய ஜெகநாத், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம், நாம ஜபிச்சுட்டே இருக்கோம். நாமும் ஜபிச்சு அப்படியே மயங்கிட்டார். அன்னைக்கு ராத்திரி அப்படியே மயங்கி பெரிய சமாதியில மயங்கி விழுந்துட்டார். இன்னைக்கு நவாபோட ராத்திரி அவரு கனவுல ஜெகநாதர் வந்தார். ஆய் நவாப், என்ன நினைச்சிருக்க நீ என்ன பெரிய ராஜா நினைப்ப உனக்கு? நான் தான் இந்த அகிலத்தோட நாயகன், நீ வந்து யாரு? நீ என்ன தைரியம் இருந்தா என் பக்தனை பிடிச்சி நீ ஜெயில போடுவேன். சவுக்கால் அடிச்ச, சவுக்கால் அடிச்ச உடனே இந்த ராஜாவுக்கு வலி. அந்த நவாப் குய்யா முய்யான்னு கொத்தி பாதுஷா எழுந்தாள். எழுந்து கண்ணாடியில் முதுகு பார்த்தா முதுகு பூரா தழும்பாயிரு. மரியாதையா பரமேஸ்வரியை ரிலீஸ் பண்ணு, பரமேஸ்வரியை விடுவித்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல, உன் தோலை உரிச்சிருவன். அவர் வழிபடுற ஹுதா, எந்த ஹுதாவை அவர் வழிபடுறாரோ அந்த ஹுதா இப்ப வந்துட்டார். அவருக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும், ஒரு யவன ராஜாவுக்கு பகவான் தரிசனம் கொடுத்தாரு. யவன ராஜா வந்து பாசல வந்து மிரட்டினர், பரமேஸ்வரியை ஒரு குற்றம் செய்யாதவன், நான் தான் அந்த தலைவனை வாங்க, என்ன கேட்டியா நீ? நீ யார் கேட்கறதுக்கு? அது என்னுடைய பொருள், என்னுடைய உடமை, நான் கொடுக்காம உனக்கு எங்கிறது வந்துச்சு? என்ன தைரியம் உனக்கு? ஜெகநாதர் வந்து வாங்கினார கேட்டு நான் தான் வாங்கினேன், ரிலீஸ் பண்ண வருங்க. இந்த நவாப் கால கண்ணாடி எடுத்து பார்த்தா உடம்பெல்லாம் தழும்பு, மரியாதை ரிலீஸ் பண்ண உன்னை கொண்டுடுவனர். காலையில் எழுந்துச்சு ஓடுனர். நவாப் ஓடி போய் பாதுஷா ஜெயில திறந்தா அங்க இன்னும் பெரிய அதிசயம். என்ன பண்ணிட்டாரு ஜெகநாதர், இந்த நவாபை வான் பண்ணிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு ஜெயில வந்து பரமேஸ்வரி எடுத்து தன் மடியில போட்டுக்கிட்டேன். பரமேஸ்வரி வந்து சொன்னார், பரமேஸ்வரி நான் கூட இருக்கேன், உனக்கு எந்த ஆபத்தும் எந்த யாரும் உன்னை துன்பம் பண்ண முடியாது. எப்ப நீ என்னுடைய சிந்தனையில நீ எப்பவும் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய், உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் நான் ஏற்பட விடமாட்டேன் அப்படின்னு தன் மடியில வச்சுக்கிட்டாரு. பகவானுடைய ஸ்பர்சம் பட்ட உடனே பரமேஸ்வரோட ரூபம் எல்லாம் மாறியது. அவர் வந்து இந்த கூணெல்லாம் விழுந்து அசிங்கமான ரூபத்துல இருந்தவர் அப்படியே சூரியனை போல பிரகாசிச்சார். சூரியனை போல பிரகாசி அப்படியே ஒரு மகா புருஷனார். ஜெகநாதர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் மட்டும் மறைஞ்சிட்டார். பரமேஸ்வரோட கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர் வந்து அப்ப ஜெகநாதருடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கார். ராஜா ஓடி வந்தார், ஓடி வந்து சிறையை திறந்தா அந்த சிறையெல்லாம் அப்படியே ஒரு சூரியனை போல பிரகாசம். பரமேஸ்வரி உட்காந்து நாம ஜபிக்கிறார், ஓ பிரபு நான் பெரும் குற்றம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், ஹுதா யாருன்னு எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு, அந்த ஹுதா உங்களுடைய பகவான் ஜெகநாதன், அந்த ஜெகநாதன் பரம புருஷோத்தன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், தங்களுக்கு நான் பெரும் குற்றம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். அந்த பாதுஷா வந்து சாஷ்டகமா நமஸ்காரம் பண்ணார் பரமேஸ்வரி. அது மட்டும் இல்ல, பரமேஸ்வரி வந்து பட்டத்து யானையில் உட்கார வச்சு எந்த பரமேஸ்வரி வந்து ஜெயில தூக்கி போட்டாரோ அந்த பக்தனை அந்த டெல்லி பாதுஷா பட்டத்து யானை மேல உட்கார வச்சு அந்த யானைக்கு அலங்காரம்லாம் செய்து நல்ல தங்கம் வைடூரியம் வைரம் எல்லாம் போட்டு அலங்காரம் செய்து அந்த யானை மேல பரமேஸ்வரி ஒரு பட்டு வஸ்திரத்துல உட்கார வச்சு டெல்லி வீதியில உலா வர வேத மந்திரம் எல்லாம் பிராமணர்கள் ஓதுறாங்க. துந்திப்பேன் முழங்குது, மத்தளம் எல்லாம் அடிச்சு அந்த பரமேஸ்வரோட புகழ டெல்லி முழுவதும் காமிச்சாரு நவாப். நவாபும் பகவான் மேல அன்பு செய்ய ஆரம்பிச்சார். இது போல அற்புதமான தெய்வீகமான லீலைகள், இதெல்லாம் காலத்தால் அழியாத லீலை, உண்மை சம்பவம். இது வந்து சும்மா கதை விட்டதெல்லாம் இல்லை, சும்மா ஏதோ டைம் பாஸ் பேசுறாங்க நினைக்க வேண்டாம், இது அனைத்து உண்மையாக நிகழ்ந்த சம்பவம். ஜெகநாதர் பரம புருஷோத்தமனால முழுமுதற் கடவுள், அவர் வைக்கிற ஒவ்வொரு அடியும் பக்தரோட அன்பு பரிமாற்றம். ஜெகநாதர் புரிந்த கோயில் இருந்து வெளியே வரும்போது எல்லா பக்தர்களையும் வந்து உற்சாகப்படுத்தின ஜெகநாதர் பேரானந்தத்தில் அந்த பக்தருடைய வெள்ளத்தில் மதிந்து வந்த ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபாதி. சரி, இனி அடுத்த நாளையோட